தயாராகிறதுனால நீங்க ஆலயத்திற்கு சிற்றால ஜெபித்த பிறகு நீங்க உள்ளே வர முடியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து சாப்பல் அதை புதிதாக்கி இப்பொழுது நாம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் தேவனிடத்திலே நாம் கேட்டு பவனியாக வந்து அதன் பிறகு இதை முதலாவது இதை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் ஊழியர் என்ற முறையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இதை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், வந்து வெளியிடங்களிலிருந்து வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். வருஷத்தை நன்மையால் முடிச்சுக்கிட்டுக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த 2022 கடைசி மாதத்திலே இந்த 20 தேதியிலே அருமையான இந்த ஏஸ்களுடைய சாப்பல் புதுப்பிக்கவும் உம்முடைய நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்யப்படவும் கர்த்தர் அருள் கூர்ந்தீர். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நாம் இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிற சொன்னபடி இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு செய்த மேலான நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். சேஷமாக இந்த சேப்பலை புதுப்பிக்க கர்த்தர் அருள் கூர்ந்தீர். இதில் இந்த இன்ஸ்டிடியூஷனிலே ஆண்டவரே அடிமையும் படிக்கத்தக்கதாக நீ உதவி செய்தீர். இந்த இடங்கள் கனோன் மர்காசி செய்யறவர்கள் நடமாடின புண்ணிய பூமி. இந்த இடத்துல படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த சேப்பல் ஆண்டவரே உதவியாயிருக்கட்டும். சமாதானத்தை கொண்டு வரட்டும், வெற்றியை கொண்டு வரட்டும், வழிகாட்டியாயிருக்கட்டும். இந்த இடத்துல நீர் பிள்ளைகளோடு பேசும் ஆற்றும் தேற்றும். ஆண்டவரே இந்த சேப்பல் டெடிக்கேஷன் சர்வீஸை ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே இதில் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிற பிள்ளைகள், பிரின்ஸிபால், கரஸ்பாண்டன்ட், வந்திருக்கிற திருச்சபையின் பிள்ளைகள், மாணவ செல்வங்கள் யாவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். துவக்க முதல் முடிவு மட்டும் பெத்லகேம் பாலகனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தில் எங்களுடைய உள்ளத்திலும் பிறந்து எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று பெத்லகேநாதர் இயேசு கிறிஸ்துவினுடையாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நமக்கு தெரிந்த பாடல் தோத்திரம் செய்வேனே என்ற பாடலை பாடி நாம் பவனியாக ஆலயத்தை சுற்றி வருவோம். Thank you.
முதலாவது நாம் நம்முடைய கிறிஸ்து சிற்றாலயத்தை மறு பிரதிஷ்டை செய்து திறந்து வைத்த பின் நம்முடைய மணி தேவனுக்கென்று நம்முடைய உபயோகத்துக்கென்று பிரதிஷ்டை செய்யப்படும். அதை தொடர்ந்து நாம் உள்ளே சென்று பாடலை பாடி அதன் பிறகு உள்ள அநேக பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டியிருக்கிறது. லைட்டிங், ஆடியோ, ஃபேன், சேர்ஸ், சிலுவை இவை உள்ளே வைத்து ஜெபித்து பிரதிஷ்டை செய்யப்படும். அதனை தொடர்ந்து மற்ற ஆராதனை நடைபெறும். முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இரண்டு ஆராதனைகள் சேர்த்து வைக்கப்படுவதனாலே ஜபம் செய்வோம். நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் தோத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கிறிஸ்து சிற்றாலயத்தை அருமையான பிள்ளைகள் மூலமாய் நீ அதனை புதுப்பிக்கத்தக்கதான கிருபை தந்திருக்கிறீர். நீருடைய உள்ளத்தில் பேசி பழமை வாய்ந்த இந்த சிற்றாலயத்தை நம்முடைய காலத்திலே அதனை மறு பிரதிஷ்டை செய்து வருங்கால சந்ததியினருக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்த காரியத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதை நிறைவேற்றுவதற்கு உழைத்த, ஆலோசனை வழங்கிய ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய பிரசன்னத்தை நாடி நிற்கிறோம். தேவரீர் எம்மத்திலே பிரசன்னராய் இருப்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை உமக்கு மகிமையை செலுத்தும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டியல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, மேலான ஆசீர்வாதத்தை தாரும். எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பின் பரம தந்தையே, ஆண்டவரே, எங்கள் எல்லா செயல்களிலும் தேவரீர் மிகவும் இரக்கமாக எங்கள் முன் சென்று எல்லா முயற்சிகளிலும் உண்மையில் ஆரம்பித்து முன்னேறி செல்லவும். நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய பணிகளை இந்த சிற்றாலயத்திலே நிறைவேற்ற கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி முடிவிலே உமது கிருபையார் நித்திய ஜீவனை அடையவும் அருள் புரிவீராக. எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பின் பரம தந்தையே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த சிற்றாலயத்தை கடவுள் நாம மகிமைக்காக கட்டுகின்ற எண்ணத்தை அவர் தமது ஜனத்தின் இருதயத்தில் எழுப்பினதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். இதை இப்பொழுது நாம் தேவனுடைய நாம மகிமைக்காக மறு பிரதிஷ்டை செய்து வைக்க இருக்கிறோம். மேக்கே
யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் மாசிலதானமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடுத்தாலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே வாசல் உள்ளவங்க தலைகளை உயர்த்துங்கள் அநாதி கதவுகளை உயரங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் சேனைகளின் கர்த்தரானவர் அவரே மகிமையின் ராஜா கிறிஸ்து திரும்ப வருமளவும் அவரது அன்புக்கு அடையாளமாகவும் அவரது மீட்பின் செயலுக்கு சாட்சியாகவும் அருமையான பிள்ளைகள் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த உதவியாகவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த சிற்றாலயத்தை மறு பிரதிஷ்டை செய்து திறந்து வைக்கிறோம் ஆமென் இப்பொழுது நம்முடைய மணி பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது வார்த்தையினால் சத்தத்தினால் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் சத்தம் எல்லாம் நமக்கு மகிமையையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது நாம் இப்போது இந்த மணிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரின் நாமத்திலே இதை நாம் பிரதிஷ்டை செய்வோம் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் உலக இரட்சகரே உலக மீட்பரே விண்ணுலகை விட்டு மண்ணுலகு வந்த தெய்வ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த மகிமையான கிறிஸ்து சிற்றாலயத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தென் தேவநாயகத்தை முந்தைய ஆலயத்தை காட்டிலும் இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் அதற்காய் துதிக்கிறோம் இந்த ஆலயத்தினுடைய முக்கிய பங்காகிய மணிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த மணி வாசை கேட்கும் பொழுதெல்லாம் எங்கள் இதயம் மகிழ்ந்து கழிவுற ஆண்டவர்கள் கால் காதுகளுக்கு அனது இன்பமான துணியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும் இந்த மணி ஓசை கேட்கும் பொழுதெல்லாம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை துதிக்க அனைத்து பிள்ளைகளுக்கான கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் இந்த சிற்றாலயத்தை இந்த மணிக்கு மணியை வாங்கி கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக குடும்பத்தினருக்காக ஆண்டவரே உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம் பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே இந்த சிற்றாலயத்தின் ஆண்டவரை பயன்பாட்டுக்கென்றும் தேவநாம மகிமைக்கென்றும் என்னுடைய ஆசீர்வாதத்திற்கென்றும் நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம் தம்முடைய நாமும் மகிமை படட்டும் உடைய பேரருளையும் பேராசீர்வாதையும் இந்த மணி ஓசி மூலமாய் அனைவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு வேண்டுகிறோம் பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள பிதாவே அமேன் அமேன் இப்பொழுது சிலுவைக்காக நாம் பிரார்த்தனை ஏறெடுப்போம்
சகல நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றாய் இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நீர் உலக இரட்சகராக இந்த உலகத்திலே உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியை என்ற அந்த நினைவு ஊட்டுகிறது சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவை உடைய தியாகத்தையும் அன்பையும் நீர் எங்களுக்காக சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி என்பதற்கு அடையாளமாக சிலுவை இறக்கிறது. பகையை ஆண்டவரே சிலுவையினால் கொன்று இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கினீர். ஆண்டவரே ஐக்கியத்தின் சின்னமாக, ஒப்புரவாக்கின் சின்னமாக, சமாதானத்தின் சின்னமாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதை பொறுத்துணையோடு இந்த சிலுவையை இந்த சிற்றாலயத்திற்கு வாங்கி கொடுத்த குடும்பத்தை ஆசீர்வதியும், என்ன நோக்கத்தோடு, என்ன எதிர்பார்ப்போடு, என்ன விருப்பத்தோடு, என்ன மன வாஞ்சையோடு அவர்கள் இந்த சிலுவையை வாங்கி கொடுத்தார்களோ, நீர் இந்த சிலுவையை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். தூரத்திலே பார்க்குற மக்களுக்கு உள்ளத்திலே சமாதானமும் ஆறுதலும் தேறுதலும் தைரியமும் விசுவாசமும் மன்னிப்பும் ஆண்டவரே இந்த சிலுவையை பார்த்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாயிருக்கிறது. பவுல் கொரிந்திய திருச்சபை கெடுனது போல ஆண்டவரே இந்த சாப்பிளில் வர்ற பிள்ளைகளுக்கு அது பலனாகவும் தைரியமூட்டதாகவும் ஆண்டவரே உம்மண்டை அழைக்கிற ஒரு அறைகுவல் சின்னமாகவும் இருக்க நீர் அருள்தார். ஆண்டவரே இந்த சிலுவையை உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இது அலங்காரமாய் ஆசீர்வாதமாய் மற்ற மக்களை அழைக்கக்கூடிய அறைகுவல் சின்னமாய் இருந்து உம்முடைய வருகை மட்டும் இந்த சிலுவை இந்த சாப்பலை நிலைத்திருக்க வேண்டும் என்று சிலுவையின் ஆதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாம் யாவரும் இயேசுவை துதிசை என்ற பாடலை பாடி நாம் ஆலய சிற்றாலயத்துக்குள்ளே எல்லாரும் வருவோம். இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை மாசனுகாத பராபர வஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து நேசகுமாரன்மையான கிரேஸ்து, நேசகுமாரன்மையான கிரேஸ்து இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை அந்தரவான் தரையுந்தரு தந்தன், அந்தரவான் தரையுந்தரு தந்தன் சுந்தர மிகுந்த சவுந்தரானந்த, சுந்தர மிகுந்த சவுந்தரானந்த இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை என்னின காரியம் யாவும் உயிக்க, என்னின காரியம் யாவும் உயிக்க மண்ணிலும் வெண்ணிலும் வாழ்ந்து சுயிக்க, மண்ணிலும் வெண்ணிலும் வாழ்ந்து சுயிக்க இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. பிரியமானவர்களே,
யாவரும் உள்ளே வந்து சீக்கிரம் அமர முடியாக உங்களை என்போடு கேட்டுக் கொள்கிறேன். பல காரியங்கள் இந்த சிற்றாலயத்தில் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கோபுரமணி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய மின் விளக்குகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. லைட்டிங் சிஸ்டம் இதை புதுப்பிப்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே படித்து முடித்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வெளியே இருப்பவர்கள் யாவரும் இணைந்து இவ்விதமான காரியங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்பொழுது மின்னொளி காரியம் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது. ஆண்டவர் முதலாவது உலகத்திலே ஒளியை படைத்தார். ஒளி உண்டாகுக என்றார், ஒளி உண்டாயிற்று. சுவிசேஷகர் அருமையாய் சொல்லுகிறார், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அதனாலே இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற அனைத்து மின் சாதனங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உலகத்திலே முதலாவது ஒளியை படைத்து இருள் நிறைந்த உலகத்தை வெளிச்சமாக்கினீரே, நன்றி செலுத்துகிறோம். நல்லது என்று கண்டீர். இந்த நேரத்திலும் இந்த கிறிஸ்து சிற்றாலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற எல்லா மின் சாதனங்களுக்காக, விசேஷமாக ஒளி அமைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கண்டு கொடுத்த குடும்பங்கள், இதை அமைத்த குடும்பங்கள், இதை பணி செய்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஒளி பிரகாசிக்கிற போது அறியாமை என்கிற இருள் அகன்று போகவும், இந்த கல்வி ஸ்தாபனத்திலே கற்றுக் கொடுக்கிறவர்களும் கற்றுக்கொள்கிறவர்களும் ஆண்டவரே மெய் ஞான ஒளியை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அடுத்து சத்தத்தை ஒலிக்க பண்ணுகிற ஆடியோ சிஸ்டம் டெடிகேஷன். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கிறிஸ்து சிற்றாலயத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஆடியோ சிஸ்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறோம். இதை வாங்கி கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சத்தம் வல்லமையுள்ளது ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை இந்த ஒளிபெருக்கியின் மூலமாக ஆண்டவரே இங்கே பேசப்படும் பொழுது அந்த வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிற அந்த துதியின் சத்தத்தை நீர் ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே இங்கிருந்து சுவிசேஷம் புறப்பட்டு செல்லட்டும். அநேகர் உயிர்ப்பிக்கப்பட்டு உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த ஆடியோ சிஸ்டம் மூலம் அநேகர் உம்முடைய கல்வாரி அன்பை கேட்கட்டும் ஐயா. அநேகர் தங்களை உம்முடைய பணிக்கென்று அர்ப்பணிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆறுதலற்று தேர்தலற்று வருகிறவர்கள் இந்த ஆடியோ சிஸ்டம் மூலமாக உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும் ஐயா. இதற்காக பிரயாசம் எடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த ஆடியோ சிஸ்டத்தை ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமென்.
ஜெபிப்போமாக. யாவர் முழங்கால் படிட்டு முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்வோம். மற்றவர்கள் நின்று கொள்வோம். அமர்ந்திருப்பவர்கள் அமர்ந்து கொள்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு ஒருமாய் குற்றம் செய்யுங்கள், நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து இரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ, அப்பொழுது எங்கள் வாயம்களை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்கள் சகாயம் பண்ண தேவரியோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதான சதாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. யாவரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். சங்கீதம் 122 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 122. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாக கட்டப்பட்டு இருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. என் சகோதர நிமித்தமும் என் சிநேக நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் மகிமையுண்டாவதாக. தயவுசெய்து அமர்ந்திருப்போம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வேத பகுதி 1 ராஜாக்கள் 8 22 வசனம் முதல் 30 வசனம் வரை. 1 ராஜாக்கள் 8:22 வசனம் முதல். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தை காத்துருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, தேவரீரின் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னுடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? என் தேவனாய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சன்னதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிந்தது. உண்ட
உண்டாவதாகே தேவரிருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாகே நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை துதிப்போமாக நான் சொல்கிற துதி தோத்திரங்களுக்கு மறுமொழியாக யாவரும் சேர்ந்து கர்த்தாவே உமக்கு தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுவோம் கர்த்தாவே உமக்கு தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுவோம் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்னும் மகா மகிமை பொருந்திய கடவுள் தம்மை உலகத்தில் வெளிப்படுத்தி இருப்பதற்காகவும் அவருடைய ஆலயமாகிய திருச்சபைக்காகவும் எல்லா தேசத்தாருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்காகவும் அவரை துதிப்போமாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த தேசத்திலும் இந்த இடத்திலும் நற்செய்தியை கொண்டு வந்த எல்லா மிஷனரிகளுக்காகவும் நற்செய்தியாளர்கள் போதகர்களுக்காகவும் இந்த இடத்தில் தமக்கு சொந்தமாக சேர்க்கப்பட்டிருக்கும் ஜனத்துக்காகவும் கடவுளை துதிப்போமாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஆலயத்தை கட்டுவதற்கென்றும் இது இயேசு கிறிஸ்து நாமத்திலே தங்கள் திறமை வேலை பணம் ஆகியவற்றை கொடுத்த எல்லாருக்காகவும் கடவுளை துதிப்போமாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் யாவரும் ஜபம் செய்வோம் அப்படியே முழங்கால் படியிட்டு ஜபம் செய்வோமாக நமது விண்ணப்பங்களை ஏறெடுப்போமாக இத்தேசத்திலும் மாவட்டத்திலும் கிராமத்திலும் உள்ள கடவுளுடைய வீட்டார் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கிற அவரை வேண்டிக் கொள்வோமாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே இந்த தேவாலயத்தை கடவுளுடைய மகிமைக்கென்று பரிசுத்தமாக்க ஜெபிப்போமாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே விசுவாசிகளின் ஜபத்தாலும் முயற்சியாலும் கடவுளை அறியாத ஜனங்கள் இங்கு வந்து அவரை ஆராதிக்கவும் இந்த இடம் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாகவும் ஜெபிப்போமாக இந்த ஆலயம் இரண்டு பேராவது மூன்று பேராவது உமது நாமத்தில் குடியிருக்கும் இடத்தில் உமது பிரசன்னத்தை வாக்கருளி இருக்கிறீரே இப்பொழுது பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்தினாலே நாங்கள் பக்தி வினயமாய் தமக்கு மறு பிரதிஷ்டை செய்கிற இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தியிருள வேண்டும் என்று பணிவுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் நாங்கள் இதை உமது வீடாகவும் உமது ஜனங்கள் சேர்ந்து உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் இடமாகவும் கிறிஸ்து சிற்றாலயம் என்ற பெயரிடப்பட்ட இந்த சிற்றாலயத்தை உமக்கென்று பிரத்யேகப்படுத்தி வைக்கிறோம் இங்கே கூடுகின்ற யாவரும் தேவனுடைய பசுத்த வசனத்தை உத்தமமாய் கேட்டு அவருக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை செலுத்துவார்களாக அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்ய வெட்கப்படாமல் இருந்து கிறிஸ்துவின் சரீரத்தாலும் இரத்தத்தாலும் பலமடைந்தவர்களாய் அவரது உண்மையுள்ள ஊழியக்காரராக ஜீவகாலம் முழுவதும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரம தந்தையே ஆமென் தகப்பனே இந்த சிற்றாலயத்தில் மறுபிரதிஷ்டை செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறீரே இங்கே படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து பொருட்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆலயமணி சிலுவை மற்றும்
புதிதாக ஆடியோ சிஸ்டம் புதிதாக எலக்ட்ரிக் சிஸ்டம் இவைகளை மாற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர் தங்களுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றிக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் விசேஷமாய் இப்பொழுது கூலர் படைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அமர்வதற்கு ஏற்ற இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இவைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இந்த பணிவிடைகளை செய்திருக்கிற இதற்காய் ஜெபித்த கொடுத்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இந்த சேர்களையும் இந்த கூலரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை பிரதிஷ்டை செய்து வைக்கிறோம் இது இங்கே பணிபுரிகிற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கிருபை கூட இருந்து வழிநடத்துவதாக இங்கே வந்து தங்களுடைய காரியங்களை உம்மிடத்தில் பகிர்ந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய ஞானத்தை பெற்று வளர வேண்டும் என்று சொல்லி உமக்கு பயந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த சிற்றாலயத்தை அவர்கள் கட்டுவதற்கு உதவி செய்து அதை இப்பொழுது மறுபிரதிஷ்டை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறேன் இது எங்களால் உண்டானது அல்ல அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த சிற்றாலயத்தில் வந்து தங்களுடைய காரியங்களை உம்மிடத்தில் தெரிவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் வருங்காலத்தில் இந்த சிற்றாலயம் உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டதாய் வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை கண்டு தங்களுடைய காரியங்களை சொல்லி உம்மிடத்திலே அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் மேலான கிருபைகளை பரத்திலிருந்து கட்டளை இட்டருளும் இந்த தொழுகையில் கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆசீர்வதிப்பீராக கிருபை கூட இருந்து தாங்கி வழி நடத்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இங்கே வந்திருக்கிற பணிவிடைக்காரர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் முன்பு இந்த நிறுவனத்தில் படித்து இப்பொழுது தேவனாலே உயர்த்தப்பட்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை நினைவுபடுத்தி இங்கே வந்து இந்த தொழுகையில் கலந்து கொள்கிற பழைய மாணவர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் மேலான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இந்த இடத்துல கேருபீன்களும் சேராவுங்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றும் பரம தந்தையே இங்கு உமது சன்னிதானத்தில் பணிவிடை செய்ய இருக்கின்ற எல்லாரையும் உமது ஆசீர்வாதத்தால் ஆதரித்து அவர்கள் இம்மையிலே சுத்த இருதயமுள்ள ஆவியோடும் உமது வசனத்தை பகிர்ந்து அளிக்கவும் உண்மையோடு உமை ஆராதிக்கவும் மறுமையிலே உமது பரம சேனையிலே மாசற்ற பணிவிடையில் பங்கு பெறவும் கிருபை செய்திட வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம் உம்முடைய பிள்ளையுடைய காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் அவர்கள் எண்ணியிருக்கிற காரியங்களை சித்தி பெற செய்து வழிநடத்துவீராக இந்த இடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆசீர்வதியும் தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நல்ல முறையில் கற்று சிறந்தவர்களாய் சிறந்த மாணாக்கர்களாய் வெளியே வந்து உலகத்தில் தாங்கள் எந்த காரியத்துக்காய் கர்த்தர் வைத்து வழிநடத்துகிறீரோ அந்த இடத்துல அவர்கள் தங்களுடைய பணிகளை தொடர அவர்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இங்கே பணிபுரிகிற இந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற பிரின்ஸிபல் கரஸ்பாண்டன்ஸ் ஆசிரியர்கள் இவர்களுக்கு உதவி செய்கிற ஏடிசியிலே பணிபுரிகிற மக்கள் யாவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் மேலான கிருபைகளை தாரும் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும் கிருபை கூட இருந்து தாங்கி வழி நடத்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் மேலான ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரம தந்தையே ஆமென் நாம் உட்காருவோம்
இப்பொழுது ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் முதல் பத்து வசனங்கள் நிருப வாக்கியமாக வாசிக்கப்படும். நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பத்தாம் வசனமுடைய அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலி மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவளாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல்களுக்கோ வீட்டை கட்டுகளால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள் என்பதே நிருப வாக்கியம். முடிந்தது. யாவரும் எழுந்து நின்று கரங்களிலே கொடுக்கப்பட்ட புத்தகத்தில் ஏழாவது பாடல் கர்த்தானீர் வசிக்கும். Oh.
பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 12 வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு 21 அதிகாரம் 12 வசனம் முதல். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவருமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நம்முடைய விசுவாச அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையோ உட்காருவோம். இப்பொழுது அறிவிப்புகள் கொடுக்கப்படும். அறிவிப்புகள் முடிந்த பிறகு சாட்சி மிஸ்டர் அல்பர்ட் ஏரல் பிரஸ் டூல்ஸ் கோவை அவர்கள் தங்களுடைய சாட்சியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். அதை தொடர்ந்து இரு ஸ்பெஷல் சாங்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கிரைஸ்ட் சாப்பலுடைய ரீடெடிகேஷன் சாப்பல் டே கரல் சர்வீஸ் இந்த மூன்று நிகழ்ச்சிகளுக்கும் வந்திருக்கிற அன்புக்குரிய குருவானவர்கள் மற்றும் அனைத்து கெஸ்ட் டோனர்ஸ் ஓபிஏ பொறுப்பாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் ஏஎஸ்ஏடிசி ஊழியர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்து சாப்பல் கிரைஸ்ட் சாப்பல் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஏராளமான முன்னாள் மாணவர்கள், அதை நானும் அறிவேன், அனைவரும் அறிவோம். 1878 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் மர்கசிஸ் ஐயர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட, நாசிரியத்தின் தந்தை ஆகிய மர்கசிஸ் ஐயர் அவர்களால் முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய இன்ஸ்டிடியூஷனின் மூலமாக
144 நன்மை பெற்றிருக்கிறார்கள். அவர் எல்லா முன்னாள் மாணவர்களுக்காக நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். கர்த்தர் அவர்களை உலகத்தின் பல பகுதிகளிலும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அதற்கு ஏராளமான சாட்சிகள். இன்னும் இன்றும் கர்த்தர் அவர்களை ஜீவனுள்ள சாட்சிகளாக பயன்படுத்தி வருகிறதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த கிரைஸ்ட் சாப்பல் இன்றைக்கு இப்படி ஒரு ரீடெடிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு யாருமே அறியாத யாருமே அது கண்ணு கெட்டாத அது ஆச்சரியமான காரியம். ஏனென்றால் தேவன் ஒரு சிலருடைய உள்ளங்களில் அப்படி பேசி இதை கொண்டு வந்த காரியத்தை நாங்கள் நினைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. கடந்த மே மாதம் 1ஆம் தேதி ஓபிஏ ஜெனரல் பாடி மீட்டிங் நடக்கும் பொழுது சிங்கப்பூர்லேருந்து வந்த முன்னாள் மாணவர், அவர் என்னுடைய மாணவர் சகோதர் குருநாதன், அவர்கள் நம்ம ஓபியில் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது இந்த சாப்பல் அவங்க ஏன்னா அவங்கெல்லாம் சாப்பல்லே வளர்ந்தவங்க, இந்த சாப்பல்னால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இன்றைக்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அது பார்த்த பொழுது இந்த சாப்பலை நல்ல மாடிஃபை பண்ணி நல்ல பெஸ்ட்டாக கொண்டு வரலாமேன்னு யோசித்து ஒரு எண்ணம் உண்டானது. ஓபி மீட்டிங்கில் அவர் பேசினார். உடனடியாக போய் சிங்கப்பூரில் இருக்கிற நம்முடைய அன்புக்குரிய முன்னாள் மாணவர் பிச்சமணி அவர்களோடு கலந்து பேசி உடனடியாக அதை குறித்து ரெண்டு பேரும் ஜெபத்தோடு இந்த முயற்சியை ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு ஆரம்பித்த அந்த முயற்சி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு முழு ஒரு உள்ள பல்வேறு சிங்கப்பூர் மாத்திரமல்ல பல்வேறு இடங்களிலிருந்து ஆண்டுடைய கிருபையினாலே அந்த இந்த காரியம் நிறைவேறிவிட்டது. எவ்வளவு ஆச்சரியம் என்றால் அது என்னுடைய கண்ணுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, நம்ம எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த ஓபியை மூலமாக விதமான காரியங்களை செய்து வந்தார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இதில் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அற்புதமாக நடத்தி வந்தார். ஆச்சரியமாக இருக்கிறது. இதில் ஓபியனுடைய அநேகருடைய பங்களிப்பு, அநேகர் அதில் ஒருவேளை முக்கியமாக சிங்கப்பூரில் உள்ளவங்க இருந்தாலும் இன்னும் கோயம்புத்தூரில் உள்ள டீம் மிஸ்டர் ஆல்பர்ட் அவர்கள் மூலமாக அப்படி ஒவ்வொரு அதே போல் நம்முடைய ஏடிசி ஊழியர்கள் அவர்களுடைய பங்களிப்பு அவர்களுடைய எல்லாம் அப்படி கைகூடி வந்தது. ஒவ்வொரு பெல்லு ஒருத்தங்க டொனேட் பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் சவுண்ட் சிஸ்டத்துக்கு ஒருத்தர் பொறுப்பெடுத்தாங்க, இந்த ஃபேன் ஏர்கூலர் ஒருத்தங்க பொறுப்பெடுத்தாங்க, லைட்டிங்க்கு ஒருத்தங்க பொறுப்பெடுத்தாங்க, ஃப்ளோரிங்க்கு ஏஎஸ்ஏடிசி ஊழியர்கள் பொறுப்பெடுத்தாங்க, அநேகர் டொனேட் பண்ண ஆரம்பித்தாங்க. கர்த்தர் ஆச்சரியமாக மகிமையாக இந்த ஆலயம் இந்த சிற்றாலயம் இப்படி ஆண்டவரது ஆசீர்வதிக்கு காரணம் நான் ஒன்று அறிந்தேன். ஏனென்றால் கடந்த பல வருடங்களாக நம்முடைய இந்த சிற்றாலயத்திலிருந்து ஏராளமான கூட்டங்கள் இங்கே நடக்க ஆரம்பித்தது. ஒருவேளை அந்த காலங்களில் ஜபக்குழு மட்டும் நடக்கும், மாணவர்கள் காலை மாலை ஜபிப்பார்கள், மற்றபடி கம்யூனியன் சர்வீஸ் நடக்கும், வாதத்து ஒரு தடவை அப்பப்போ ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கும். வெளியிருந்து யாரும் இங்கே வந்தது கிடையாது. ஆனால் இப்போ ஒரு சில ஆண்டுகளாக ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டுகளாக எஃப்பி மிஷினரி ஆர்கனைசேஷன்லேருந்து இங்கே மீட்டிங் நடத்துவாங்க, பிளெஸிங் மிஷன்லேருந்து மீட்டிங் நடத்துவாங்க, ஐஎம் அப்புறம் ஐஎம்எஸ் எல்லா மிஷினரி ஆர்கனைசேஷன்லேருந்து வந்து சில ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் நடத்துவாங்க. ஸோ அவங்களில் அப்படிலாம் நம்ம அங்கே ஆரம்பித்த இந்த காரியம் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் இந்த ஆலயம் அவ்வளோ பிரயோஜனமாக இருந்ததனால் கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். ஆச்சரியமாக இருக்கிற சுமார் 25 லட்சம் செலவில் கர்த்தர் இதை புதுப்பிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்டை நான் சொல்லி கடந்து போகிறேன். நம்ம இது முடிஞ்ச பிறகு கேரல் சர்வீஸ், அது முடிஞ்ச பிறகு ஆராதனை முடிந்த பிறகு நம்முடைய குருவானவர்கள் மற்றும் முக்கியஸ்தர்களுக்கு டோனர்ஸ் மற்றும் முக்கியஸ்தர்களுக்கு நாம் ஒரு வரவேற்பு கொடுக்க இருக்கிறோம். அது முடிந்த உடனே சாப்பல் ஒவ்வொரு சாப்பல் டேயோடையும் நம் வேதாகம தேர்வு வைப்போம். இந்த ஆண்டு நம்ம சாப்பல் டே லேட் ஆனதுனால திடீரென்று நாம் அதை குறித்து கடைசியாக ஒரு சில நாட்களுக்கு தான் முடிவு பண்ணி மனப்பாட வசன தேர்வு வைத்திருந்தோம். அந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆசிரியர்கள் அதாவது ஏஎஸ்ஏடிசி ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான அந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கொடுக்குற காரியம் நடக்கும். அதன் பிறகு நமக்கு இந்த சாப்பல் வேலைகளெல்லாம் உதவி செய்தவர்களுக்கு ஒரு சில உதவிகள் செய்யப்படும். முக்கியமான அதே போல் ஓபியில் உள்ள முக்கியமானவர்களுக்கு நாம் கௌரவப்படுத்துகிறோம். நிறைவாக நன்றியுரை முடிந்தவுடன் இந்த கூட்டம் ஜபத்தோடு முடிவரையும். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு ஐயா சொன்ன மாதிரி ஈசால் பிரஸ்டூல் ஓனர் நம்முடைய முன்னாள் மாணவர் மிஸ்டர் அல்பர்ட் அவர்கள் ஒரு சாட்சியை சொல்வார்கள். ஏன்னா அவங்கெல்லாம் இந்த சாப்பல்னால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்களுடைய சிறிய சாட்சி ஒன்று அவர்கள் ஷேர் பண்ணுவாங்க.
கடைசியாக நம்ம இந்த ஆராதனை வரவேற்பு நன்றி உரையெல்லாம் முடித்த பிறகு ஜபத்தோடு நமக்கு வந்திருந்த விருந்தினர்கள் அனைவருக்குமே ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஏடிசி ஒர்க்ஷாப்பில் அந்த ஸ்டாஃப் அண்டு கெஸ்ட்டுக்கு அங்கே நமக்கு லஞ்சு அங்கே பரிமாறப்படும். மாணவர்கள் முடிந்தவன் அவங்க கிளாஸ் ஒர்க்ஷாப்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு மதிய உணவு உங்களுக்கு வழங்கப்படும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் பிச்சன் அல்பர்ட் அவர்கள் சாட்சி கூறுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான சேப்பல் ரீடெடிகேஷன் இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு சலாக்கியத்திற்கான நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆலயமானது நம்முடைய ஆங்கிலேய மிஷினரி மர்கசி செய்யார் அவர்களால் 1829 கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 144 இந்த ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூலானது நடைபெற்று வந்திருக்கிறது. அந்த நாட்களிலே ஐயா நம்முடைய தேசத்திற்கு வந்தபோது நம்முடைய பகுதியில் ஏற்பட்ட கொடிய அந்த காலரா நோயினாலே ஏராளமான மக்கள் மரித்து கொண்டிருந்த காலத்திலே எந்த நவீன வசதியும் கிடையாது. அவர்கள் இங்கே வந்து ஊழியம் செய்ய வந்தபோது அப்பொழுது இங்கே மக்களுக்கு மருத்துவ வசதி கிடையாது, தங்குவதற்கு இடம் கிடையாது, ஆராதிப்பதற்கு ஆராதனை கிடையாது, வேலை செய்வதற்கு தொழில் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்முடைய மர்கசிசை அவர்கள் இந்த ஸ்தாபனத்தை 1829 தொடங்கி இன்று வரை ஏராளமான மக்கள் இதில் பயனடைய முடியாத ஆண்டர் இந்த நாளிலே நாம் இதில் பயனடைய முடியாத ஆண்டர் உதவி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஸ்தாபனத்திலே மிகவும் சிறியவனாய் கிடந்த என்னை கைவிடப்பட்டவனாய் ஆதரவற்றவனாய் மிகவும் ஏழ்மை வறுமையிலும் பசியிலும் பட்டில் கிடந்த அந்த நாட்களிலே 1974 இதே திருமறையூரிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வித்தில் இந்த ஹோமில் நான் சேர்க்கப்பட்டு 84 வரை அந்த இல்லத்தில் படித்து வந்தேன். குடும்பத்தில் வறுமை, முற்றிலுமாக கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, உணவு கிடையாது, வீட்டிலே சாப்பாடு கிடையாது. ஆனாலும் அந்த இல்லத்தில் 10 தங்கி படித்தபோது முழுவதுமாக நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த மக்கள் செய்த உதவியினாலே அந்த ஸ்தாபனம் நடத்தப்பட்டு நான் அதில் 10 நான் படிக்க வாய்ப்பு கிடைத்தேன். அந்த இல்லத்தில் படிக்கும்போது தான் கிறிஸ்துவையும் நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு மிக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே தினமும் காலையும் மாலையும் ஜெபம், வேதவாடம் வாசிப்பது, ஜெபிப்பது, இதெல்லாம் 3 தினமும் கற்றுக் கொடுத்தார்கள். அதிலே கர்த்தருடைய கிருபையாலே ஆண்டோடைய அன்பை அறிந்து கொள்ளவும் ஆண்டோ பிள்ளையை வாழவும் கற்றுக்கொண்டேன். விதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்து, அவன் அதை முதிர் வயதில் விடாதே போன்ற வசனத்தின்படி இன்று வரை 1974 முதல் 84 வரை கற்றுக்கொண்ட அதே அந்த சத்தியத்தில் இன்று வரை ஆண்டர் நிலைத்திற்கு நான் உதவி செய்திருக்கிறார். அங்கு படிக்கும்போது என்னுடைய நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த என்னுடைய ஸ்பான்சர்ஸ் அங்கே வந்து அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட அந்த காரியம், அந்த ஸ்தாபனத்தின் தலைவர்கள் எங்களோடு கலந்து கொண்ட காரியம், எங்களை வளர்த்த அருமையான எங்களுடைய வார்டன்ஸ் குற்றம் கொடுத்த எல்லாம் இன்று வரை நான் மனதில் ஆழமாக பதித்து வைத்திருக்கிறேன். அதனை பின்பற்றி வருகிறேன். இன்றைக்கும் ஆண்டோடுக்கு சாட்சியாக வாழ உறுதி செய்திருக்கிறார். இப்படி ஏழையாக இருந்த நமக்கு இந்த அருமையான நம்முடைய மர்கேஷ செய்ய ஆரம்பித்த இந்த பள்ளிக்கூடம், இந்த ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் மற்றும் மர்கேஷ ஹையர் செகண்டரி ஸ்கூல், இந்த கஸ்பா பாடசாலை, இதெல்லாம் ஒருவேளை நான் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தும் கிடையாது, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பண்ணவில்லை. ஆனால் எனக்கு இந்த ஊரில் படிப்பது அந்த 4 ஹர்கஸ்பா ஸ்கூலில் படித்தேன். 5 முதல் 10 வரை மர்கேஷ் ஹைஸ்கூலில் படித்தேன். 1981 முதல் 84 வரை இதே பள்ளியிலே நான் பிட்டிங் அண்ட் கிளாஸ் பற்றி படித்தேன்.
இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களாம் தொழில் பண்ண முடியுமா, இந்த பள்ளிக்கு படித்தாலும் முன்னேற முடியுமா அப்படின்னு சொல்லி என்னைக்கு இருக்க மாணவர்கள் ஒருவேளை நீங்கள்லாம் வந்து உங்களுக்காக தான் நான் சிறப்பான இந்த இடத்தை வந்து சாட்சியெல்லாம் கடைபிட்டிருக்கிறேன். இந்த நாட்களிலே நம்முடைய ஐடி குறித்து மக்கள் மத்தியிலே ஒரு அவேர்னஸ் இருந்துட்டு இது வந்து நமக்கு சரியில்லை, இந்த படிப்பெல்லாம் நமக்கு படித்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, இந்த படிப்பெல்லாம் படித்தால் நாம் வாழ்க்கையிலே மற்ற தொழிலை போல நாம் சம்பாதிக்க முடிச்சுட்டு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சாட்சியாக உங்களுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சிக்காக உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அடித்தளத்தை நான் அசைக்க முடியாத நல்ல சாட்சி சொல்கிறேன். கடவுளுடைய ஞானத்தில் பொதிக்கப்பட்டு வளர்க்கப்படும் போது நாம் நல்ல தெளிந்த புத்தியுள்ளாயும் நீதியான நியத்தியான பதில் நடக்கிறவர்களாயும் நல்ல உழைக்க வேண்டும் என்ற மனநிலையை நான் பெற்றுக்கொள்கிறோம். இது நான் கற்றுக்கொண்டேன் ஆரம்ப நாட்களிலிருந்து இதே வளாகத்திலே, இதே ஆலயத்திலே, இதே கேம்பஸிலே. 84 படித்து முடித்து விடுத்தேன். ஃபிட்டிங் அண்ட் பிளாஸ்மதி தான் படித்திருந்தேன். அந்த படிப்பு படித்து முடித்து முடித்து நான் ஏடிசியில் சேருவதற்கு நான் மாஸ்டர் மினிஸ்டர்கிட்ட கேட்டபோது அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஏன்னா நாங்கள் டூல் அண்ட் டைமுக்கு என்சிடிவிடி படித்தவங்க மட்டும்தான் கொடுக்குறோம், ஃபிட்டிங் அண்ட் பிளாஸ்மதி என்சிடிவிடி கிடையாது, தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நாசத்தில் நம்முடைய இப்போது நம்முடைய இருக்கிற என் அருமையான என் அண்ணன் மருகேஷ் அண்ணன் மாதிரி ஐயா இப்போது போதராக இருக்கிறார். அப்போது டிசி அபராகம் என்ற ஐயா இருந்தார்கள். அவருடைய தாயார் சொல்லி என்னை இந்த மார்க்கேஷில் என்ன ஏடிசியில் சேர்க்கும்படி நம்முடைய மாஸ்டர் அமைச்சர் கேட்டாங்க. மாஸ்டர் அமைச்சர் வந்து என்னை என்ன சொன்னார்னா, உங்கள் இன்ஸ்பெக்டரை கேட்குறேன், ஃபிட்டிங் கிளாஸ் பற்றி இன்ஸ்பெக்டர் கேட்குறேன்னு சொன்னாங்க. இன்ஸ்பெக்டர் கேட்டால் அப்போது என்னுடைய நம்முடைய ஆசிரியர் செல்வராஜ் சார் எனக்கு செகண்ட் இயர் ஆசிரியராக இருந்தார்கள். இப்போது அவர்கள் போதராக இருக்கிறார்கள். ஐயாவுக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறேன். அவர்கள் அன்றை கொடுத்த ஒரே சர்டிஃபிகேட் என்னென்னா, ஃபிட்டிங் அண்ட் பிளாஸ்மதி 1984 17 பேர் படித்தோம், 17 பேரில் ஆல் ஃபஸ்ட்டு ஆல் பட்டான்னு சொல்லி ஐயா சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க மாஸ்டர் அமைச்சர்கிட்ட. மாஸ்டர் அமைச்சர் உடனே என்னைய வர சொன்னார். என்னை வந்து உடனே ஏடிசியில் பார்த்துட்டு என்ட்ரி பண்ணி உனக்கு நான் மிஷினெல்லாம் வேலை செய்ய கற்றுக்கிற வாய்ப்பு கொடுக்க முடியாது, உன்னை ஸ்டோர்ஸ் அசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு சொல்லி என்னை ஸ்டோர் கீப்பர் எடுத்தாங்க. 1984 ஸ்டோர் கீப்பராக இருந்துட்டு நான் கிருபாரன் சார் அப்போ நம்முடைய டூல் ரூமில் இருந்தாங்க, ஐசக் சார் கூட இருந்தாங்க. கிருபாரன் சார் எனக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி என்னுடைய சூழ்நிலை பார்த்து எனக்கு வந்து ஸ்டோர் இருக்கும்போதே நான் ஸ்டோரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஸ்டோரை பூட்டி போட்டு வந்து நான் மிஷினில் வேலை கற்றுக்கொண்டேன். G9 ஒரு மிஷின், சிலிண்டர் கிரண்டி, சர்வீஸ் கிரண்டி, இது ரெண்டு மிஷினையும் ஒரு 6 மாதம் தான் வேலையை கற்றுக்கொண்டேன். மீதி நாட்களே ஸ்டோரில் இருந்தேன். அப்போ கடினமான வறுமை, எனக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் 8 ரூபாய் பெர் டே, ஒரு நாளைக்கு 8 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டது. 8 ரூபாய்க்கு வாழவே முடியாத நாட்களில் 8 ரூபாய்னு கணக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 200 ரூபா சம்பளம். கடினமான சூழ்நிலை, வறுமை, அந்த வறுமையிலே நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியாத சூழ்நிலை இருந்தபொழுது நான் உடனே சென்னைக்கு போகல மட்டும் வேலைக்கு தேடினேன். சென்னையில் போய் ஒரு கம்பெனியில் சேர்ந்தேன். அங்கே 400 ரூபாய் சம்பளம், சர்ஃபேஸ் ரெண்டிங் ஆப்ரேட்டர் தான் போனேன். அங்கே இருந்துக்கிட்டு திரும்ப அங்கேயே நான் கோயம்புத்தூருக்கு ட்ரை பண்ணேன். அங்கே எனக்கு 700 ரூபா சம்பளம், 700 ரூபா சம்பளத்து கோயம்புத்தூருக்கு 1985 அருமையான என்னுடைய நண்பர் தங்கராஜ் இங்கே இருக்கிறாரு, அவர் நாங்கள்லாம் ஒன்றா அந்த காலத்தில் கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணோம். 1985-86 இந்த பித்தையில் படிக்கும்போது எனக்கு அவர்கள் செய்த உதவி நிமித்தமாக நான் என் உள்ளத்தில் 2 தீர்மானங்களை பண்ணியிருந்தேன். அப்பொழுது நான் படித்து நான் ஏழையாக இருந்தேன், என்னுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு இப்படிப்பட்ட இல்லத்தில் தேங்கி படித்து அநேக மக்களுடைய உதவியினாலே நான் படித்து முன்னேறிவிட்டேன். முன்னேறி விட பிறகு நாமும் அதே போல் ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் அந்த நாட்களில் என்னுடைய 1977 தீர்மானம் பண்ணி நான் மெட்ராஸில் போய் 700 ரூபா சம்பளம் வாங்கினேன். முதல் வருமானத்திலேயே 100 ரூபாய் எடுத்து நண்பர் சுஷ ஜபக்குள் என்ற ஊழியத்துக்கு நான் கொடுத்தேன். அந்த ஊழியத்துக்கு கொடுத்த பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேக மாற்றங்களை காண ஆரம்பித்தேன். தொழிலும் வாழ்க்கையிலே ஆளு முயற்சியை காண அங்கே போய் நான் சர்ஃபேஸ் ரெண்டிங் ஆப்ரேட்டர் தான் கோயம்புத்தூர் கூட சேர்ந்தேன். ஆனால் அங்கே என்னை வேலை செய்த இடத்துல அது டூல் ரூம்ங்கள்ல அது ப்ரொடக்ஷன் சென்டர், கம்ப்ளீட்டாக சீட் மெட்டல் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட். அது நான் மிஷின் ஓட்டிக்கிட்டே அப்படியே டூலெல்லாம் பார்த்து அவங்க செய்கிற பார்த்து நான் போய் வாலண்டியராக டூல் அண்ட் டே மேக்கிங் கற்றுக்கொண்டேன். நான் படித்தது டூல் அண்ட் மேக்கிங் கிடையாது, நான் படித்தது ஃபிட்டிங் அண்ட் பிளாஸ்மதி தான். டூல் அண்ட் டே மேக்கிங் கற்றுக்கொண்ட நான் என்னுடைய இன்வால்மெண்ட் பார்த்து அந்த கம்பெனி முதலாளி என்னை மிஷின் ஆப்ரேட்டர்ந்து எடுத்து நீ டூல் அண்ட் டே பழகின்னு சொல்லி டூல் அண்ட் டேயில் விட்டார். அங்கே 2 ஆண்டுகள் நான் டூல் அண்ட் டேமிங் பழகி விடுத்துவிட்டு திரும்ப அதிக உயர்வுக்காக மூதிய உயர்வுக்காக வேறொரு கம்பெனி மாதிரி சென்று விட்டேன். அங்கே போனால் அங்கேயும் நான் நல்ல வேலை செய்தேன். என்னுடைய உழைப்பை பார்த்து என் முதலாளி நல்ல என்னை வைத்திருந்தார். அப்படியே அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஒரே கம்பெனியில் வேலை செய்தார், வில்சன் பிரஸ்டூல் கம்பெனியில். அவனுடைய கிருபினாலே இந்த பள்ளிக்கூடத்தில்
ஐயா தரிசனத்தின்படி ஏழை மாணவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் ஆதரவற்றிருக்கும் என்று ஆரம்பிக்கப்பட்டிருந்த பள்ளியிலே அப்படிப்பட்ட வாய்ப்பு பெற்றிருந்தான். 1992 என்னுடைய கோயம்புத்தூரிலே நான் திருமணம் செய்து நிறந்தது. திருமணம் செய்து பிறகு நான் 2 ஆண்டுகள் வேலை வாய்ப்பிற்காக சவுதி அரேபிய நாட்டுக்கு சென்றேன். அங்கே 2 ஆண்டுகள் தொற்றுலன் டெம்மிக்கிற வேலை செய்துவிட்டு திரும்ப நான் கோயம்புத்தூருக்கு வந்தேன். வேலை செய்யும்போது நான் திரும்பவும் அதே கம்பெனியிலே திரும்ப சேர்ந்தேன். சேர்ந்து விட்டு நான் நல்ல வேலை செய்துட்டு இருக்கும்போது என்னுடைய என்கிட்ட 2 பசங்க அப்ரண்டிஸ் பசங்க என்னுடைய கையில் வேலை செய்தார்கள். அவன் வந்து ஒரு பையன் பேர் மாணிக்கவேல், அவன் தஞ்சாவூர் பையன். அவன் சொன்னானே, நீங்கள் நல்ல வேலை செய்கிறீங்க, சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கிறேன், நீங்கள் என்ன இப்படி கிடைத்து கஷ்டப்பட்டு இப்படியே கிடைக்கிறேன்னு என்னை என்கரேஜ் பண்ணான். 2 வயதுக்கும் அவனுக்கும் கிட்டத்தட்ட சம்மந்தமே கிடையாது. நம்ம சின்ன போய் என்னை என்கரேஜ் பண்ணுறான். நான் அவன் சொன்னேன், பாப்பா வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னேன். அவன் இல்லைனே, இப்போ மன்மோகன் சிங் பீரியடில் வந்து நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நம்முடைய மன்மோகன் சிங் இருக்கிறாங்க, நம்ம நரசிம்மராவ் பீரியடில் சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மாவட்ட தொழில் மையத்திலே லோன் கொடுக்குறாங்க, நான் வாங்கி செய்யலாம் வாங்கன்னு சொல்லி என்னை ஒரு நாள் அவனே கூட்டிகிட்டு போனான். என்னுடைய சிசி அவன் அவன் என்னைய என்ன மாவட்ட தொழில் மையம் கோயம்புத்தூர் கூட்டு போகிறான். நான் அவனோடு போகிறேன். போன மாவட்ட தொழில் மையத்தில் அப்ளிகேஷன் வாங்கி கொடுக்குறேன். கொடுத்து 3 நாள் எனக்கு ஒரு இன்டர்வியூ கூடுறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். எனக்கு 1 லட்சம் ரூபாய் சேங்ஷன் பண்ணிவிட்டு, நீங்கள் தொழில் சொந்தமாக செய்வதற்கு நாங்கள் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், நீங்கள் ஒரு பேங்க் கரண்டி மட்டும் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பேங்க் கரண்டி கேட்டாங்க. பேங்க் கரண்டி 95ஆம் ஆண்டு முதற்கொண்டு 99ஆம் ஆண்டு வரை நான் வாங்கவே முடியவில்லை. கோவைப்பட்டினத்திலே நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், சைக்கிளில் தான் வந்துட்டு போயிட்டுருக்கிறேன். ஒரு கம்பெனியில் ஒரு பேங்க்கில் எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன். மற்ற எனக்கு தொழில் தொடங்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட்ஸ் எதுவுமே எனக்கு கிடையாது. ஆனால் அந்த வங்கியில் எனக்கு அக்கௌண்ட் இருக்க வங்கியில் என்னை வந்து புறக்கணித்து விட்டார்கள். நாங்கள் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கெலாம் நாங்கள் லோன் தருவதில்லை, மாவட்ட தொழில் மதிப்பு சொல்லி சொல்லிவிட்டார்கள். அந்த நாளுக்கில் நான் என்னுடைய கோவை பகுதியில் நண்பர் சுவிச்ச ஜபக்குள் உள்ளத்தினுடைய வாலியண்டியராக சைக்கிளிலே போய் பல குடும்பங்களிலே வாழ்ந்தவரும் கொடுக்கின்ற காணிக்கை வாங்கி சேகரித்து அனுப்பி கொண்டிருந்தேன். என்னுடைய பேக்ரவுண்டே எஃப்எம்பிபி தான். எஃப்எம்பிபியோட மூலமாக தான் பெத்தியில் சேர்க்கப்பட்டனால எஃப்எம்பிபியோட ஊழியத்தை நான் செய்து வந்தேன். அது நிமித்தமாக நான் என்னுடைய பேங்க்கில் போய் ஒரு நாள் எந்த பேங்க்கில் என்னை வேண்டாம் பேங்க் கேரண்டி தரமுடியும் சொல்லி சொன்னாங்களோ அந்த பேங்க்கில் போய் சாயங்காலம் நான் போய் அந்த மேனேஜர்கிட்ட கேட்டேன். அப்போ நான் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டரில் எனக்கு லோன் சேங்ஷன் பண்ணிக்கிறாங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆன பேருக்கு எனக்கு கொடுங்கலன்னு கேட்டேன். அவர் என்னை பழம்புறே வேண்டாம் என்று சொன்னவர் என்னை விசிட்டில் உட்கார சொன்னார். உட்கார வைத்து விட்டு என்னுடைய டீட்டெயிலெலாம் கேட்டார். பல நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணுறீங்களேன்னு சொல்லி மேனேஜர் என்னை பார்த்து உட்கார வச்சுட்டு கேட்கும்போது நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார்னு சொல்லி. அப்போது அவர் எல்லா விட்டு கேட்டுவிட்டு எங்கே படித்தா எங்கே வளர்ந்தா என்ன படித்த எல்லா டீட்டெயில் கேட்டுவிட்டு நான் கையில் ஒரு டிடி வச்சுருந்தேன். அந்த டிடி வந்து என்னென்னு கேட்டார், ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி ப்ரேயர் மேன், 3500 ரூபாய்க்கு ஒரு டிடி எடுத்து வச்சுருந்தேன். அப்போது கேட்டது என்னென்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஐயா சார் இது மாதிரி நாங்கள் ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனில் வாலண்டியராக இருக்கிறேன், நிறைய ட்ரைபல் சில்ட்ரன்ஸும் நாங்கள் படிக்க வைக்கிறோம், அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இங்கே 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுக்குற ஸ்பான்சர்ஸ் இங்கே லோக்கல் இருக்கிறாங்க, சர்ச் பீப்புள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட வாங்கி ரெகுலராக அனுப்பிட்டுருக்கேன்னு சொன்னேன். சொன்ன உடனே அவருடைய கேட்ட அப்படியே கண் கலங்கி அழுத ஆரம்பிச்சிட்டாரு. உடனே சொல்கிறாரு, உடனே நான் மிஸ் பண்ணிட்டேன், இனி 4 வருஷமாக அளக்கழிச்சாரு, 4 இயர்ஸ் நீ மாவட்ட தொழில் மையத்தை மறந்துடு, உனக்கு நான் தர்றேன் என் சொந்த கேரளத்தை சொல்லி 1996ஆம் ஆண்டு எனக்கு 50,000 ரூபாய் லோன் கொடுத்தார். ஒரு வங்கி மேலாளர், எனக்கு எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. நான் சொன்னது எஃப்எம்பிபிக்கு நான் ஒரு வாலண்டியர் சொல்லி கலெக்ட் பண்ண அந்த டிடி பார்த்தோன்னு அவர் உள்ளத்தை கடவுள் பேசி 50,000 ரூபாய் எனக்கு அவர் கொடுத்தாரு. 50,000 ரூபாய் கொடுத்த பிறகு நான் வந்து சின்ன இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேன். டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் மறந்துட்டு அங்கே போகல, வேண்டாம்னு விட்டுருங்கிட்டார். நோ கேரண்டி, ஒன்றும் வேண்டாம், 50,000 ரூபாய் நீ சந்தி செய்ய நேரம். அப்புறம் நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு அந்த பேங்க் வாங்கி 50,000 ரூபாய்க்கு என்னுடைய சவுரி பழமைகிட்ட பகுதியில் ஒரு சின்ன ரூம் எடுத்து ஒரு 10x10 ரூம் தான் எடுத்து ஆரம்பித்து ஒரே ஒரு பவர் ப்ரெஸ் ஒன்று போட்டு நானே காம்பனன்ட்ஸ் ஆர்டரை வாங்கி டூல் அண்ட் டைப் பண்ணி அடித்து ஒரு 2 வருஷம் அந்த இடத்துல கொடுத்தேன். வேலையை விட்டுட்டேன். 2099 டோட்டலில் வேலையை விட்டுட்டேன். அது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். கடவுள் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அன்றைக்கு ஆரம்பித்த அந்த ஆரம்பமானது நானும் ஊழியத்தின் பாதையிலே எஃப்எம்பிபியுடைய மிஷன் மினிஸ்ட்ரி ப்ளஸ் நவஜீவன் சேவமண்டல மினிஸ்ட்ரியிலே நான் அதிகமான ஈடுபாடு கொண்டு அநேக பிள்ளைகளுக்கு உதவி செய்ய நான் இன்னும் கூட்டிக்கொண்டே என்னுடைய தொகையை கூட்டிக்கொண்டே வந்தேன். அதன் விளைவாக
கம்பெனி வந்து பல முன்னேற்றங்களை காண ஆரம்பித்தது. 50,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு, பல எக்ஸ்பென்ஷன்ஸ். கம்பெனி ஃபஸ்ட்டு ஒரு இடத்த மாற்றினே, திரும்ப இன்னொரு இடத்த மாற்றினேன், இன்னொரு மூணு இடத்த மாற்றி கடைசியில் இப்போ வந்து 2013 நான் ஒரு 2.5 ஏக்கர் இடம் வாங்கி போட்டிருந்தேன் கோயம்புத்தூரில், 2.5 ஏக்கர் லேண்ட். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தினாலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத ஆசீர்வாதத்தையும் ஒன்றுமில்லாமல் போன கோயம்புத்தூரில் போகும்போது நான் கொண்டு போன பணம் வெறும் 60 ரூபா தான். 1985 நான் கோயம்புத்தூர் போய் லேண்ட் ஆகும் இறங்கும்போது என் கையில் இருந்த பணம் வெறும் 50 ரூபா தான். அந்த பணத்தில் ஆரம்பித்தவன் 50,000 ரூபாய்க்கு ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து 2007 2.5 ஏக்கர் இடம் வாங்கினேன். அப்புறம் ரெண்டு எக்ஸ்பென்ஷன் பண்ணி மிஷினரிஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அவருடைய கிருபையினாலே இன்றைக்கு கோயம்புத்தூரில் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதற்கிடையிலே நான் 2010 என்னுடைய கம்பெனியுடைய எக்ஸ்பென்ஷனுக்காக சில மிஷினரிஸ் வாங்க வேண்டிய வச்சு நான் ஜெர்மன் சென்றிருந்தேன். அப்போ நான் அங்கே ஜெர்மன் சென்றும்போது அங்கே என்னுடைய மிஷின் செகண்ட் மிஷினரி டீலர் அவர் இதே கோயம்புத்தூர் நம்முடைய ஏஸ்கூலே நான் எல்பு அந்த சர்வேஸ் அண்டிய மிஷினில் ஒர்க் பண்ணாலே எனக்கு ஒரு ஜெர்மனி மிஷின் மேலே ஒரு நாட்டம் உண்டு எனக்கு. அதெல்லாம் ஜெர்மனி தேடி பிடிச்சி போனேன். அங்கே போய் அந்த என்னை ஜெர்மனியில் வர சொன்னார், என்னை ரிசீவ் பண்ணார், ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இருந்துச்சு. அவர் இண்டஸ்ட்ரி போனேன், சில மிஷினரிஸ்லாம் செலக்ட் பண்ணோம். வீட்டில் கூப்பிட்டு ஒரு நாள் எனக்கு நைட்டு விருந்து கொடுத்தார். அப்போ நான் அவர்கிட்ட பேசும்போது என்னுடைய டெஸ்டிமனி இதே மாதிரி என் டெஸ்டிமனி அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் கிறிஸ்டின் தான். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நான் சொல்கிறேன், என்னுடைய ஸ்பான்சர் நான் வந்து பெத்தேலில் எங்கள் நேசத்தில் படிக்கும்போது எனக்கு உதவி செய்தவங்க நெதர்லாந்து சேர்ந்தவர்கள், அவர் இங்கே தான் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாரு. நான் இருந்த ஜெர்மனியில் நான் இருந்த இடத்துக்கும் அவங்க அந்த என்னுடைய ஸ்பான்சர் இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இவங்க நம்ம பெங்களூர் டு சென்னை மாதிரி தான் ரோட்டு. அவர்கிட்ட சொன்னவர் என்ன சொன்னார், ஆல்பர்ட் டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை டு மீட் யுவர் ஸ்பான்சர், யூ டோன்ட் டோரி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், நீ கண்டிப்பாக உங்கள் ஸ்பான்சர் பார்த்தலாம் அப்படின்றாரு. ஸ்பான்சர் பார்ப்பதற்காக நான் எந்த ஒரு ரெஃபரன்ஸ் என்கிட்ட கிடையவே கிடையாது. நான் என்ன நினச்சிருந்தேன், ஒரு வாழ்க்கையில் ரெண்டு தீர்மானம், ஒன்று நான் நல்லா சம்பாதிச்சா ஏழைகளுக்கு உதவி செய்யணும், எனக்கு உதவி செய்து என்னுடைய ஸ்பான்சரை பார்க்கணும், இதுதான் என்னுடைய மோட்டிவ். சின்ன வயசில் உள்ளத்தில் ஆழமாக பதிச்சிருந்தேன். இப்போ நான் பிஸ்னஸ்க்காக தான் போயிருக்கிறேன், ஒரு பர்ச்சேஸ் மிஷின் செகண்ட் மிஷின் வாங்குறக்காக போயிருக்கிறேன். அவர் என்கிட்ட சொல்லும்போது நான் உங்கள் ஸ்பான்சர் ரெஃபர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அங்கே போனால் ஜெர்மன்லேருந்து சில ரெஃபரன்ஸ் கேட்குறாரு, அந்த நெதர்லாந்து நாட்டில் உங்கள் ஸ்பான்சர்ஸ் அட்ரஸு கான்டாக்ட் நம்பர்லாம் கேட்குறாரு. கேட்டு முடிச்சு நான் சொன்னேன் பெத்தேல் அப்படிங்கிற பேரில் பார்த்துட்டு அவர், நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என் தம்பி காரை கொடுக்குறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லி ஒரு தம்பி வந்து காரை கொடுத்து ஜெர்மன்லேருந்து என்ன நெதர்லாந்துக்கு அனுப்புகிறாரு ஆம்ஸ்டர்டாம். நாங்கள் அங்கே போகிறோம். அங்கே போனால் அவர் கொடுத்த அட்ரஸில் போய் பார்க்குறோம். அந்த அட்ரஸ் பார்த்து பெத்தேலுங்கிற பேரில் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, பட் தேர் நாட் சப்போர்ட்டிங் த இந்தியா, தேர் ஆல் சப்போர்ட்டிங் த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ். அப்போ அவர் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், அவர் சொன்னாங்க நாங்கள் சாரி, நாங்கள் பெத்தேலுங்கிற பேரில் சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் வந்து வந்திருக்கிடம் இது கிடையாது, நீங்கள் மேபி யூ கேன் கோ, ஐ வில் சம் ரெஃபரன்ஸ், ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரெஃபரன்ஸ் வச்சுட்டு நான் நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாமில் இன்னொரு இடத்துக்கு இன்றைக்கி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போகிறேன். அங்கே போனால் அவங்க ஆல்சோ வி ஆர் நாட் சப்போர்ட்டிங் இந்தியா, வி ஆர் சப்போர்ட்டிங் ஒன்லி நெதர் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க. நான் சொல்கிற போர் அடிக்க தான் இருக்காது, போர் அடிச்சு நான் சொல்லுங்கள், நான் பண்ணிடுவேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆம்ஸ்டர்டாமில் இன்னொரு ரெஃபரன்ஸுக்கு போகிறேன். அங்கே போனால் அவங்களும் ஆள் சொல்கிறாங்க, நாங்கள் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல, நாங்கள் ஒன்லி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், இப்போ நுகாண்டா நைஜீரியா மாதிரி கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுறோம், இந்தியா சப்போர்ட் பண்ணலாம் சொல்கிறேன். நான் போனது 2010, இப்போ 2022 ஆச்சு, 12 இயர்ஸ் ஆச்சு. அப்புறம் நான் என்னுடைய ஃப்ரெண்டாக சொல்கிறேன், ஜெர்மனிக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வந்தேன், இங்கே வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் கரெக்டாக கிடைக்கல. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் யூ கேன் ஸ்டே தேர், டுமாரோ யூ கேன் கோ டு யுவர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆம்ஸ்டர்டாம், மேபி தே வில் கிவ் சம் கைடன்ஸ், யூ கேன் ஸ்டே தேர் சொல்கிறேன், நீ அங்கே உட்கார சொல்கிறேன், நீங்கள் தங்கியிருக்கேன்ட்டார். அப்போ நாங்கள் நைட் அங்கே ரூம் போட்டு தங்கிட்டோம், ஆம்ஸ்டர்டாமில் தங்கிட்டோம். தங்கிட்டு காலையில் நான் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு போனேன், ஏசப்பா நான் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆனால் இப்போ ஸ்பான்சர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சின்னா கெடுத்து பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பான்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% ரூட்ஸ் கிடச்சிருச்சு. ஆம்ஸ்டர்டாம் காமிஷனர்டா போலீஸ்கிட்ட போகிறேன், காலையிலே கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கேட்குறேன். நம்ம நினச்சி பாருங்கள், எந்த ரெஃபரன்ஸுமே கிடையாது, நான் ஒரு வெளிநாட்டுக்கு வந்த ஒரு வெரி விசிட்டர், ஒரு டூரிஸ்ட். நான் அங்கே போய் என்ன கேட்குறேன், நான் வெளிநாட்டில் நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய சின்ன வயசில் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க இந்த நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க வந்து எனக்கு பெத்தேலுங்கிற பேரில் ஹெல்ப் பண்ணாங்க, அதை கண்டுபிடிக்கணும்னு போய் நிற்கிறேன் ஆம்ஸ்டர்டாம் ஹை கமிஷனர்கிட்ட போய். அவங்க வந்து சிரிக்கிறாங்க, இது என்ன இப்படி வந்து கேட்குறீங்க அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு,
ஏதாவது ஒரு இமெயில் ஐடி எனி காண்டாக்ட் நம்பர் ஏதாவது ரெஃபரன்ஸ் பண்ணால் ஒன்றுமே கிடையாது நத்திங். ஒரே ஒரு பேர் ஞாபகம் வச்சு எனக்கு ஹெல்ப் சைல்டு இந்தியா அப்படிங்கிற பேரில் இந்த பெத்தியலுக்கு பணம் வர்றதை நான் கேள்விப்பட்டிருந்தேன் ஹெல்ப் சைல்டு இந்தியாங்கிற பேரில். அப்போ இவர் என்ன பண்ணார், ஹெல்ப் சைல்டு இந்தியான்னா ஜஸ்ட்டு நோட் பண்ணிவிட்டு அந்த கமிஷனர், நான் போனது போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது, டைரெக்டாக கமிஷனர் போக அமிஷன் ஹை கமிஷனர். ஓகே, பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னார். என்னோட அந்த கூட்டி என்ன கார் ஓட்டி கூட்டு போனால் என்னுடைய என்னுடைய அந்த ஓனருடைய தம்பியும் கூட இருக்கிறான். அவர் பத்து நிமிஷம் கழித்து என்னை வர சொன்னார். உள்ளே போனேன், போயிட்டு சொன்னார் போலீஸ் கமிஷனர், நாலஞ்சு பேப்பர் பிரிண்ட் எடுத்துட்டார். பிரிண்ட் எடுத்து திஸ் இஸ் யுவர் ஸ்பான்சர் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெல்ப் செல் இண்டியா, தட் இஸ் நாட் இன் ஆம்ஸ்டர்டாம், தட் பிளேஸ் இஸ் இன் த ஜொல்லை ஜொல்லை திஸ் த டைரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட், ஸோ நாட் பாசிபிள் டு மீட் டுடே அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி பார்க்க முடியாது, அவங்க வந்து நீ சார் நான் போயிருந்து வெள்ளி இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை அவங்க லீவு ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டு இதுதான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜொல்லைங்கிற இடம், அதனால் நீங்கள் மண்டே கான்டாக்ட் பண்ணிச்சுனா அந்த கமிஷனுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிவிட்டு நானும் வந்துட்டேன். ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாய் எவ்வளோ அதிசயமாய் நம்முடைய இதயத்தின் நினைவுகளை நிறைவேற்றாருங்கிற நான் உணர்ந்தேன். அவ்வளவு கிளியராக பிக்சர் போட்டு கொடுத்தார், இவங்க தான் பெத்தியில் ஹெல்ப் பண்ணுறாங்க நீங்கள் அங்கே போய் பார்க்கலான்ட்டு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஆம்ஸ்டர்டாம் வந்து ஜெர்மனிக்கு நைட்டு வந்துட்டோம். திரும்ப நான் சண்டே ஜெர்மனில் இருந்துட்டு திரும்ப நான் அகேன் மார்னிங் ஏர்லி மார்னிங் எட்டு மணிக்கு நான் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணேன். எனக்கு நம்பர்லாம் கொடுத்துருந்தாரு, ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோன்னே அந்த ஒரு அம்மா எடுத்தாங்க. எடுத்துகிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஐ ஆம் அ பெத்தியல் ஸ்டூடெண்ட், இன் 1974 to 1984 ஐ வாஸ் ஸ்டடி தேர், நவ் ஈவன் ஜெர்மனி ஐ வாண்ட் டு மீட், எல்லாம் டீட்டெயில் சொன்னாங்க. ஓ தே ஆர் வெரி சர்ப்ரைஸ், அவங்க ஆச்சரியம் எங்கள் பையன் ஒருத்தங்க வந்திருக்கே அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க சொன்னாங்க, நீ வந்து ரொம்ப சீனியராக இருக்கிற, ஒருவேளை எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிற கஷ்டம், பேபி நீ என்ன செய்கிறேன்னா உன்னோடய டீட்டெயிலாம் நான் வாங்கிட்டேன், நீ என்ன பண்ணுற ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணு. பழைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் நாங்கள் மேலே தூக்கி போட்டிருக்கிறோம், அந்த கம்ப்யூட்டர் எடுத்து நாங்கள் ஆன் பண்ணி ரெஃபரன்ஸ் கிடச்சா பார்க்கணும்னு சொல்லி அந்த அம்மா என்கிட்ட சொல்லிட்டு ஒன் ஹவர் டைம் கேட்டாங்க. நான் எட்டு மணிக்கு அவங்கள கூப்பிட்டேன், ஒம்பது மணிக்கு நான் திருப்பி அகேன் கால் பண்ணாங்க ஆல்பர்ட், உடனே நான் உன்னை ஸ்பான்சர்கிட்ட கேட்டுட்டேன், உன்னை வர சொல்லிட்டாங்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, எனக்கு தெரிஞ்சது என்னுடைய ஸ்பான்சர் நம்பர் 246, அவங்க பேரில் எனக்கு தெரியாது. எனக்கு இங்கே நான் 10 வருஷம் வள என்னை வளர்த்தவங்க அங்கேருந்து உதவி செஞ்சாங்க, நான் முகத்தையும் பார்த்ததில்லை, எந்த கான்டாக்டும் எங்களோட கிடையாது. எனக்கு மனசில் ஒரே ஆர்எஸ் என்னென்னா, நமக்கு உதவி செஞ்சவங்க நம்மளை உருவாக்குனவங்க நமக்கு மறுவாக கொடுத்தவங்க முகத்தை பார்க்காம 10 வருஷம் சப்போர்ட் பண்ணவங்க அப்படிப்பட்ட மக்களை பார்க்கணும்னு சொல்லி நான் சின்ன வயசில் நினச்சதை என்னை கடவுள் என்ன வாய்க்கு செஞ்சுட்டு திரும்பி நான் என்னுடைய ஃப்ரெண்டு என்ன சொன்னார், ஆல்பர்ட் யூ கேன் கோ தேர்ன்னு சொல்லி கார் கொடுத்தார். திரும்பி நாங்கள் ஜெர்மனில் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து அகெயின் ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஜூர்லேக்கு வந்தோம். ஜூர்லேக்கு வந்தோன்னா அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் பார்த்தோம். ஹெட் குவார்ட்டர்ஸ்ல அவங்களும் எல்லாம் ரொம்ப சந்தோஷம், நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சு நம்ம இன்ஸ்டியூஷனில் படித்த நம்ம ஹோல் படித்த பையன் சொல்லி என்னை எல்லாம் கட்டி பிடிச்சி எல்லாம் அப்படியே பாசமாக இருந்தாங்க. அவங்களோட ஷேர் பண்ணிவிட்டு அவங்க என்னுடைய ஸ்பான்சருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, என்னுடைய ஸ்பான்சர் பேர் ரேப் REAAP ரேப். அவங்க வந்து அந்த ஜொர்லையிலேருந்து கட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அவுட் ஆஃப் அவங்க இருந்தாங்க. அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு ஆல்பர்ட் வந்திருக்கேன்னு அவங்க என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் இவங்களெல்லாம் பேசிவிட்டு அவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு நான் எங்கள் ஸ்பான்சர் வீட்டுக்கு போனேன். போன உடனே அவங்க வந்து எனக்காக இன்ஃபார்ம் பண்ண எனக்காக என்னை வாசலில் அவங்க ஃபேமிலியே நிற்கிறாங்க. அப்படி என்னை வளர்த்தது எப்போனா 1974 to 1984, என்ன ஏதாவது 8 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் வளர்த்தாங்க. இப்போ நான் போயிருக்கும் போது எனக்கு வந்து வயசு 50 வயசு ஆச்சு, நான் 48 வயசு ஆச்சு. காரை விட்டு இறங்கினோடனே என்னால் தாங்கவே முடியல, ஓடி போய் கட்டி பிடிச்சி கதறி அழுகிறேன் நான். அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் மாற்றி என்னை பிடிச்சி கட்டி மிதம் போடுறாங்க. கட்டி பிடிச்சி உள்ளே 2 வருஷம் கழிச்சு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு கேட்குறாங்க, நான் கேட்குறேன் அவங்ககிட்ட என்னை யார் தெரிந்தான்னு கேட்குறேன், எஸ் யூஆர் மை ஃபஸ்ட் சன் அப்படின்னாரு. சரிங்களா, இப்போ 1974 வளர்த்தவர் 84 தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு, நான் போயிருக்கு 2010, எஸ் யூஆர் மை ஃபஸ்ட் சன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை அந்த அம்மாவும் ஐயோ என்னை மாற்றி அவங்க வயசு, நான் போயிருக்கும்போது வயசு 84, நான் போயிருக்கும்போது வயசு 84. அப்புறம் உள்ளே இன்னைக்கு அவங்க ரூம் எல்லாம் ஸ்வீட்டெலாம் சுற்றி காமிச்சாங்க, பெரிய பங்களா வீடு. கூட்டிகிட்டு போய் என்ன ரூம் கூப்பிட்டு போனார். உள்ளே போனால் ஒரு ஆல்பத்து எடுத்துருந்தார், அந்த ஆல்பத்தை எடுத்து பார்த்தோன்னா நான் கண் கலங்கி விட்டேன். 1974 என்னுடைய 8 வயதிலே அந்த ஹோமில் சேரும்போது கொடுத்த முதல் ஃபோட்டோவிலிருந்து 84 அந்த ஹோம் மட்டும் வெளியே வரும்போது கொடுத்த தேங்க்ஸ் லெட்டர் வரை கடைசி வரைக்கும் அப்படி பத்திரமா வச்சுருந்தார் அந்த ஐயா.
அந்த லெட்டர்ல நான் வாங்கிட்டு வந்தேன், அந்த ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வந்தேன். அவங்க இது கேட்டல எனக்கு என்ன செஞ்சாங்கன்னா, வருஷந்தோறும் எனக்கு கொடுக்குற நாங்கள் வந்து இந்த ஃபுட் நாங்கள் நான் நல்ல ஃபுட்பால் ஓடுவேன், இந்த மகேஷ் ஸ்கூலில் படித்தேன்னா நல்ல ஃபுட்பால் ஓடுவேன். நான் அந்த வருஷந்தோறும் கொடுக்குற எங்களுடைய ஸ்பான்சர்ஸுக்கு நாங்கள் ஒரு லெட்டர் எழுதுவோம். அதில் நான் வந்து நல்ல வாரம் டெய்லி அங்கே சாயங்காலம் ஃபுட்பால் ஓடுறேன்னு சொல்லி சொல்லி எழுதுவேன். ஸ்கூல் டீமில் இருந்து நான் அப்போ என்னுடைய ஸ்பான்சர் எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, எவ்ரி என்னுடைய பர்த்டேக்கு எனக்கு அங்கே வந்து நெதர்லாந்துலேருந்து ஃபுட்பால் வரும், நெதர்லாந்துலேருந்து ஃபுட்பால் வரும். நம்ம எங்கள் லோக்கல் ஃபுட்பால் கிடையாது, என்னுடைய பால் நெதர்லாந்துலேருந்து வரும். எங்கள் ஹோம் ஃபுல்லாக நாங்கள் அதை வச்சு விளாடுவோம். இது நம்முடைய மர்கானுக்கு நல்லா தெரியும். நம்ம ஐயா இன்றைக்கி போகிறதுக்கு அது நல்லா தெரியும். அவங்க அப்போ என்னோடய ஃபுட்பால் ஆட நல்லா வருவாங்க. நான் உங்களை வச்சு ஃபுட்பால் விளாண்டுருக்கிறேன். எங்கள் ஹோமில் என்னுடைய ஃபுட்பால் வச்சு ஒரு வருஷம் ஃபுல்லாக நாங்கள் விளாடுவோம். அதனால என்னுடைய ஸ்பான்சர் எனக்கு ஒரு பயங்கர அஃபெக்ஷன். என் முகத்தை பார்க்காத ஒருத்தர் என் கூட பிறக்கவே இல்லை, என்னோட சொந்தக்காரன் கிடையாது, என்னை நேசிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு மக்கள் இருக்கிறான்னு சொல்லி நான் அதிகமாக தொடப்பட்டனால நான் அந்த எண்ணங்கள் கொண்டு வந்து ரெண்டு எண்ணங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். என்னுடைய ஸ்பான்சர் பார்த்துட்டு நான் அவங்களோடு இருந்துவிட்டு ஒரு நாள் தங்கிட்டு திரும்பி நான் வந்தேன். இன்றைக்கு உங்களோட காண்டாக்டில் இருக்கேன். அந்த ஐயா வந்து இப்போ ரெண்டாயிரத்தி 2022 பிப்ரவரி மாதம் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்ததெல்லாம் எனக்கு அப்படியே வீடியோ ரெக்கார்ட் எடுத்து அனுப்புனாங்க. இன்றைக்கு நம்மளோட தொடர்பில் இருக்கேன். ஏன் சொல்லுன்னு சொன்னால், நம்முடைய மர்கசஸ் ஐயர் அவர்கள் ஆரம்பித்த இந்த பள்ளிக்கூடத்தில், இந்த இன்ஸ்டிடியூஷனில், சிறிய விழாவில் கிடந்தவர்களை, எளியவர்களாக இருந்தவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை, கைவிடப்பட்டவர்களை ஆதரிக்கணும் நோக்கத்தோடு இன்றைக்கு உங்கள் முன்னாடியே ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக நான் கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி எங்கிட்ட 40 பேர் வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி கோயம்புத்தூர்லேயே கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் நடப்பு. நான் கம்பெனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 25th, அடுத்த வருஷம் 25th, 25 வருஷம் ஆக போகுது. எத்தனையோ சூழ்நிலைகள், கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் வந்திருக்குது. ஆனாலும் ஆண்டவர் மட்டும் உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறனால, ஆண்டவரை மட்டும் சார்ந்திருப்பதனால இன்றைக்கு வரைக்கும் கோயப்பட்டத்திலே ஆண்டவர் என்னை நிமிர்ந்து இருக்க வைத்திருக்கிறார். என் மூலமாக எனக்கு ஏராளமான பிள்ளைகள் நண்பசு ஜபக்கள் ஒழித்த மூலமாகவும், நவஜீவன் சமன்ற ஒழித்த மூலமாகவும் நிறைய ட்ரைபல் செயல்கள் படிக்க வர உதவிச்சிருக்கிறார். அதோடு அந்த இயக்கத்திலே நான் ஒரு உறுப்பினராக இருந்து நல்ல ஊழி பணியை செய்வதற்கான உதவி செய்கிறார், ஆலய பணியை செய்ய உதவி செய்கிறார். எல்லாவற்றையும் மேலாக இண்டஸ்ட்ரியிலே டூல் அண்டை கற்றுக்கொள்ளாத, இந்த இண்டஸ்ட்ரியிலே டூல் அண்டை கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்ஸ்டியூட்டுக்கு வந்துன்ற விளைவாக நம்முடைய ஐயாவுடைய தரிசனம், மர்கசியுடைய தரிசனம், நான் இன்றைக்கி ஆரம்பிக்கிற இண்டஸ்ட்ரியானது ஒருவேளை தலைமுறை தலைமுறையாக ஏராளமான உதவி பிரயணம் சொல்லி ஆரம்பித்த அந்த ஸ்தாபனமானது, என்னை போல் தகுதியில்லாத எனக்கு, எந்த ஒரு வசதி இல்லாத நமக்கு, எந்த ஒரு நமக்கு ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத நமக்கு இந்த இடத்துல வந்தாலே, இது ஒரு ஹோலி லேண்ட் மறந்துடுறாங்க. இது ஒரு ஹோலி லேண்ட், பரிசுத்தமாக நடக்குது. இதுக்குள்ளே வந்தாலே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் மறந்துடுறாங்க. இது என்னுடைய நண்பர் பிச்சைமணி. நான் ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. மர்கேஷ் ஸ்கூலில் படிச்சிருந்து எங்கள் ஏ ஸ்கூலில் படிக்கிறது பிச்சைமணி பண்ணி இன்றைக்கி சிங்கப்பூரில் நல்லா செட்டில் ஆகிருக்கிறாரு. அவர் இப்போ சமீபத்தில் வரும்போது தான் அந்த ஃபேமிலியை வந்து பார்க்கும்போது தான் இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி என்கிட்ட பேசினார். நான் இது பலமுறையை வந்து நான் ஸ்டீவன்ஸ்கிட்ட சொல்லியிருக்கேன், சார் ஒரு ஆலயம் ஒரு நாள் அழிந்து போகக்கூடாது. ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒரு ஆலயம் அழிந்து விட்டால் அந்த இன்ஸ்டியூஷன் தலித்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் எந்த காலத்திலும் சர்ச்சை நம்ம சேப்பலை காப்பாற்றணும் சொல்லி நான் பல ஆண்டுகளாக சொல்லி வந்தேன். ஆனால் நான் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படியே அது அமைதியாகவே இருந்தது. ஆனால் இந்த முறை எனது அருமை நண்பர் பிச்சைமணி சிங்கப்பூரில் போய் இதை குறித்து வளர்கிட்ட பேசி, இங்கே படித்த முன்னாள் மாணவர்களை விட, நல்லா புரிஞ்சுங்க, இங்கே படித்த அநேக முன்னாள் மாணவர்களை விட இந்த இன்ஸ்டியூஷன் பற்றி கேள்விப்பட்டவர்கள் அநேகர் பணம் கொடுத்து இந்த ரெனோவேட் பணியை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, நிறைய பேர் படித்தவங்க கொடுக்கல, ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். நிறைய பேர் படித்து நன்மை பெற்றவர்கள், நல்ல வாழ்க்கை உயர்த்தப்பட்டவர்கள், நல்ல மேன்மை பெற்றவர்கள், இது டைசிஷன் பார்த்துக்கோம், இது டைசிஷன் பாலிட்டிக்ஸ் இருக்குது, செய்ய வேண்டாம். இப்படியே பேசி 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 நம்ம எல்லோரும் ஒதுங்கிட்டோம். ஆனால் எனக்குள்ளிருந்த வைராக்கியமும் என் நண்பன் நண்பர் பிச்சைமணிக்கு இருந்த வைராக்கியமும் ஒன்று சேர்ந்தனாலே இந்த ஆலயமானது இன்றைக்கு உள்ளாக இந்த நம்முடைய பட்டணத்தில், இந்த நம்முடைய சாரி நாசத் பட்டணத்தில் வெகு சிறப்பாக இன்றைய நாளைக்கு ரெனோவேட் பண்ணப்பட்டிருக்கிறது. இதற்கு ஏராளமான என்னுடைய அன்பான என்னுடைய உடன் பிறந்த என் உடன் பிறந்தவர்களை காட்டிலும் அதிகமான பாசத்தோடு இருக்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள் சாலமோன். என் நிறைய பேர் பேர் தெரில, ஆனால் நிறைய பேர் கான்டாக்டில் இருக்கிறேன். இன்னும் நான் வந்து இதில் இன்வால்வ் ஆகும் பிறகு என்கிட்ட சொன்னாங்க, அண்ணே நீங்கள் வந்த பிறகு தான் நிறைய பேர் முன் வந்தார்கள் சொன்னார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு ஸ்தாபனம் வளர வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு ஆலயம் இருக்க வேண்டும் கண்டிப்பாக. இது முஸ்லீம்கள் செய்தார்கள், மருத்துவமனை செய்தார்கள், ஆலயத்தை கட்டினார்கள், பள்ளிக்கூடத்தை கட்டினார்கள். ஒரு நகரமே, ஒரு நம்முடைய நாசிரியர் பட்டணமே இவ்வளவு சிறப்பாக ஆசிரியப்பட்டிருக்க காரணமே ஒரு மிஷனுடைய தியாகம், அர்ப்பணிப்பு.
இங்கே படிக்கின்ற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் இருப்போமானால் இந்த வளாகத்தில் ஒரு பில்டிங்கோடு இப்படி இப்படி இந்த நிலையில் காட்சியளிக்க கூடாது. எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. நான் தனி மனிதனாக ஒரு பட்டணத்தில் போய் வேலை செய்து இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி நடத்துவதற்கு உதவி செய்யறக்க முடியுமானால் முடிவு கடவுள் செய்வாரனால் இது எவ்வளோ பெரிய ஸ்தாபனம், எவ்வளோ பெரிய கேம்பஸ், இது எவ்வளோ அர்ப்பணிப்போடு ஆரம்பித்த ஒரு ஒரு இந்த நாட்களில் எவ்வளோ எனக்கு பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது. இப்படி ஒரு பரிதாபம் இருக்கிறது. இதை குறித்து யாருக்குமே அக்கறை இல்லையா? அந்த மக்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு வந்து தன்னுடைய படிப்பை விட்டுவிட்டு வந்து மருத்துவராக வேண்டிய ஒரு ஐயர் ஒரு ஐயா ஒரு வந்து மருத்துவ பணி விட்டுவிட்டு குருத்துவ பணி செய்து மர்க்கசியராக இந்த நாட்களில் இந்த அடிமான பட்டணத்தை உருவாக்கியிருக்கார். அவருடைய கல்லறை நம்முடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு யாருக்கு அதை பற்றி அக்கறையே இல்லை. இந்த அழிந்த அவர் உண்டாக்கின இந்த பள்ளிகளை இன்றைக்கு எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது, எத்தனை கோர்சஸ் இன்றைக்கு நடத்தியிருக்கலாம், எவ்வளவு நம்ம நம்முடைய ஸ்தாபனத்தை முன்னேற்றி சென்றிருக்கலாம். அரசியல் பண்ணுற இடமே இது கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு மக்கள் நற்பணி செய்கிற இடம், நல்ல காரியங்களை செய்கிற இடம். இதில் அரசியலே பண்ணக்கூடாது. மிகுந்த வருத்தமாக இருக்குது. ஒவ்வொரு பில்டிங்கும் நான் படிக்கும்போது இருந்த காட்டிலும் மிக மோசமாக இருக்கிறது. நான் படித்த 38 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போ எனக்கு 57 வயசு ஆயிடுச்சு. நான் இப்போ ஒரு வேலை செஞ்சு ஒரு வருஷம் ரிட்டையர் ஆக வேண்டியது. ஆனால் என்னுடைய தொழிலை கடவுள் கொடுத்து நான் இந்த பள்ளிவிடத்துக்காக என்ன வேணாலும் செய்யணும் நினச்சி பிச்சை பண்ணி சொல்லி பிச்சை பண்ணி நம்ம கண்ணுடைய இந்த ஸ்தாபனத்தை அழிவிடக்கூடாது. நம்ம எப்படியாவது எடுத்து நிறுத்தணும்னு சொல்லி நம்ம தீர்மானித்திருக்கிறோம். இன்னும் சந்ததி சந்ததியாக இப்போ 144 ஆண்டுகள் ஆயிருக்கு. இன்னும் 300 ஆண்டுகள் அந்த பள்ளிவிடம் இருந்து அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸ் வந்துவிட்டது, நிறைய கோர்சஸ் புதுசு புதுசாக வந்துக்கிட்டு நம்ம அதெல்லாம் உருவாக்குவதற்கு நம்ம என்ன செய்ய முயற்சிக்க வேண்டும். அதுபட்ட கூட்டங்கள் அப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுத்து நிறைவேற்றி உருவாக்க வேண்டும். அதை இப்படியே பாலடைந்து போனால் இது நம்முடைய முன்னோர்களுடைய தரிசனம் என்ன, அதுக்கு என்ன பலன்? நாம் முன்னேறிவிட்டோம், நாம் வளர்ந்து விட்டோம். இனி இதுக்கிட்டு யாரும் கவலை இல்லை சொல்லி போனால் நமக்கு நம் கடனாளி இப்போ பாத்திரமில்ல. நம்முடைய அதுக்கு அந்த பொறுப்பு நம்ம தான், நம்முடைய சந்ததி தான் பொறுப்பு அதுக்கு. ஆனால் அப்படி நல்ல கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, அருமையான என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களை காட்டிலும் அதிகமான என்னுடைய பாசத்துக்குரிய என்னுடைய மதிப்புக்குரிய அருமையான முன்னாள் மாணவர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் உற்சாகம் வந்து கொடுத்தீங்க. நான் அன்றைக்கு வந்து ஒரு 1 மந்த் இப்படி வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொடுத்த மெசேஜில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்துட்டு போனவர் நிறைய பேர் வாலியன்டியராக வந்தாங்கன்னு சொல்லி அருமையான என் தம்பி செல்வன், நான் வந்த அன்றைக்கி அண்ணன் வந்து நான் வரேன்னு சொல்லி சொன்னாப்பிலே நான் வந்தேன். வந்தோடனே அண்ணே இந்த ஃபுல்லாக நான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ப்ளஸ் ஃபேன் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாப்பில். இப்படிப்பட்ட தியாகத்தோடு இருக்க மக்கள் இருக்கிறாங்களே, இவெல்லாம் தட்டி எழுப்பி எல்லோரும் ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து இது என்ன டைசிஷன் செய்கிறாங்களோ இல்லையோ, நம்முடைய முன்னாள் மாணவர் இது இன்னும் இந்த ஸ்தாபனத்தை காப்பாற்ற வேண்டும். சரிங்களா? ஆன வடிநாளே கடவுள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. மிகுந்த பாரத்தோடு சொல்கிறேன், இந்த ஸ்தாபனம் இன்னும் அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஏராளமான மக்களுக்கு இன்னும் சந்ததி சந்ததியாக இங்கே வந்தால் நாமளும் தொழிலபர் ஆக முடியும். வேலை மட்டும் செய்ய முடியல, ஜாப் மட்டும் கிடையாது, நாமளும் தொழில் மன்னர்களாக மாறணும் நோக்கத்தோடு நீங்களாம் இந்த நம்பிக்கையோடு படிங்கள். இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றி அமைக்க தேவைப்படும். இன்னும் வருங்கால நாட்களிலே நாம் அனைவரும் மற்றவர்களுக்கு நம்முடைய மர்க்கசஸ் அது தரிசனமானது அர்ப்பணிப்புன்னு சென்று உருவாக்கப்பட்டது ஸ்தாபனமானது. நான் என் மூலமாக நான் படித்த இன்னும் அனைவருக்கு பிடிச்சப்பட்ட சிந்தனையோடு வளர்ந்து படித்த முன்னேறவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான நேரத்திலே வந்து கலந்துருக்க ஆண்டிப்பு கொடுத்து அருமையான என்னுடைய பிரின்ஸிபல் ஐயா, பிரின்ஸிபல் சார், நம்முடைய கரஸ்பாண்டன்ட் சார், நம்முடைய அகஸ்டின், மற்றமுடைய நம்முடைய பாஸ்ட் நம்முடைய சேர்மன் ஐயா, எனக்கு அண்டேன்னு சொல்லி தான் பழக்கம் அவங்கள நன்னாக கூட பழகினா நான் வாங்கினேன். இன்றைக்கி பாஸ்டேட் சேர்மன் இருக்க ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்தவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் யாவரும் வரும் நாட்களிலே மிகுந்த ஒளி விளக்கு வீசர்களாக மாறுபடி அன் போட்டு கேட்டுக்கிறேன். நன்றி.
கர்த்தரின் சந்நிதியில் நாம் கூடினோம், அவரின் பிரசன்னம் தேடினோம், இங்கே நாம் அவரின் அன்பிலே மூழ்கினோம், அவரை அன்றியே செல்லுவோம். கர்த்தரான் என் மொழி, நான் இன்று மகிழ்வேன், அவர் கண்டு ஒளி வீசுவே, அவன் வென்றுமே என்னை யார் கொள்ளுமே, அவரில் என்றுமே பொறிப்பே. இந்த புவிலே ஆண்டவர் கெந்தன்னை அடிமையாகவே இவேனே, அவரின் காணிக்கை என் ஜீவன் என் ஆஸ்தி எல்லாம் அவர்க்கென்று இவேனே. கர்த்தர்தான் என் ஒளி, நான் இன்று மகிழ்வேன், அவர்க்கென்று ஒளி வீசுவே, அவன் வென்றுமே என்னை யார் கொள்ளுமே, அவரில் என்றுமே. இங்கே நாம் கூடினோம், கெம்பீரம் கொள்ளுவோம், பரத்தில் நம் ஆஸ்தி மிகுதி, ஆனந்த வீட்டை நாடியே செஞ்சிடுவேன், அதுவே என்றென்றும் என் கதி. கர்த்தர்தான் என் ஒளி, நான் இன்று மகிழ்வேன், அவர் கெஞ்சு ஒளி வீசுவே, அவன் வென்றுமே அவரில் என்றுமே பொறிப்பே, அவன் வென்றுமே என்னை யார் கொள்ளுமே, அவரில் என்றுமே பொறிப்பே. Father,
things he hath done, as great things he hath done, and great are rejoicing through Jesus the Son. But purer and higher and greater will be our wonder, our rapture, when Jesus we see. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது இங்கே வந்து பல காரியங்களை அறிந்து கொண்டிருக்கிறேன். இந்த கட்டிடத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் என்னுடைய கண்களுக்கு முன்பாக வந்தது, அப்பொழுது ராஜகோபால் சார்கிட்ட தான் அடிக்கடி வருவது உண்டு. நான் இங்கே குருத்துவ மாணவராக பணிபுரிகின்ற பொழுது நம்முடைய இப்பொழுது குருவானவராக இருக்கிற செல்வராஜ் அவர்கள் அந்தில் தானே, அந்த ஹாஸ்டல் பகுதி அந்த சைடில் இருக்கிறது. அங்கே இரவு ஆராதனை முடிந்த பிறகு அவரோடு வந்து என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி கேட்டு செல்வது உண்டு. திடப்படுத்தல் வகுப்பு இங்கே இருந்து அந்த கிளாஸஸ் எடுத்திருக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இங்கே உட்கார்ந்துருக்கிறவர்கிட்ட அல்ல, பின்னால் இருக்கிற முதல் கட்டடம் எந்த இடத்துல இருந்தது? சொல்லுங்க, முதல் கட்டடம் எது? ஆ, இந்த கட்டடம். ஆ, முதல்ல அவங்க ஆரம்பித்தது, மர்காஷிஸ் குருவானவர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கட்டடத்தில் தான் முதல் இது ஆரம்பிக்கப்பட்டது. ரெண்டு காரியங்கள், ஒன்று கைத்தொழில் என்று சொன்ன உடனே அப்பொழுது இருக்கப்பட்ட சூழ்நிலை நமக்கு தெரியும். காலரா பாதிக்கப்பட்டுள்ள அநேகர் பெற்றோர்கள் இழந்து தவிக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கென்று முதல் முறையாக ஆரம்பிக்கப்பட்டது காரியம். ரெண்டு காரியங்கள், ஒன்று தச்சு தொழில், அடுத்தது டெய்லரிங். இந்த ரெண்டு தான் முதல்ல அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அதிலிருந்தான் பின்னாலே வருகின்ற பொழுது மற்ற கட்டிடங்கள் எழுமி மற்ற கோர்சஸ் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு வெளியே இருந்து கட்டடத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் கண்ணீர் விடாமல் நான் சென்றதில்லை. எப்பொழுது இதற்கு முடிவு வரும்? நான் சொல்கிறது, 85வது ஆண்டிலிருந்து இதை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் இல்லை என்ற வார்த்தை, முடியாது என்ற வார்த்தை சொல்லப்பட்டு கொண்டிருந்த சமயங்கள் அவைகள்.
இதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியம் முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த காரியம் எந்த காரணத்திட்டும் தொடர முடியாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கிறீர்கள், உங்களிடத்துல இந்த காரியத்தை முன்வைக்கிறேன். என்னுடைய ஆல்பர்ட் பேசுகின்ற பொழுது அவர் எனக்கு ஸ்டூடெண்ட்டு, பெத்தேல் ஸ்டூடெண்ட், அப்பொழுதே இருந்து பழக்கம் உண்டு. அவர் சொல்லுகிற வார்த்தை அந்த ஆரம்பிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் தான் தன்னை தேவன் எவ்விதமாக உயர்த்தி இருக்கிறார் என்பதை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது நம்ம எல்லாருக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. தயவு செய்து எவ்விதமாய் நீங்கள் இந்த காரியத்தை செய்தீர்களோ அதே போல அந்த ரெண்டு கோர்சஸ் ஆரம்பிப்பதற்கு எல்லா காரியத்தையும் தாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இந்த ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும், எதற்காக? நாம தான் வெளியே போயிட்டோமே அப்படின்னு சொல்லி இருக்கவில்லை. நீங்கள் எங்கே இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டோமோ அந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள். பல முறை நான் இங்கே வந்து ஜெபித்தது உண்டு. ஆங்கில சர்வீஸ் இங்கே நடத்தப்பட்டது உண்டு. இந்த இடத்துல தான் சில சமயங்களிலே கூட்டமாக அருமையான மாணவர்களை கூட்டி இங்கேயும் அந்த அப்பொழுது இருந்த ஹாஸ்டலிலேயும் இவர்கள் மூலமாய், இப்பொழுது உள்ள ரெவரன் செல்வராஜ் அவர்கள் மூலமாய் அவர்களுக்கு இருக்கப்பட்ட சில காரியங்களை குறித்து ஜெபித்து செல்வது உண்டு. அதை நீங்கள் நினைவு கூர்ந்து இந்த அருமையான சிற்றாலயத்தை புதுப்பித்து கொடுப்பதற்கு எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ரெண்டு காரியத்தையும் மனதில் வைத்து இதற்கு என்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ என்பதை நீங்கள் முடிவெடுத்து என்னுடைய பங்கும் அதில் இருக்கும். ஏனென்றால் வரலாற்றை புரட்டி புரட்டி பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது செய்யப்பட்ட காரியம் இந்த காரியம். அதனால தான் அவனுடைய பெருதான கிருபையினாலே இந்த டிசம்பர் மாதம் முதலாம் தேதி தான் அவர்கள் காலடி வைத்தார்கள். அதை நினைவு கூறுகிற வண்ணமாய் இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ரெவரன் கேனன் மர்காஷிஸ் ஆர்தர் மர்காஷிஸ் டே என்று சொல்லி அந்த டே அந்த தினத்தை அவருடைய நாளாக ஆசரிப்பதற்கு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அதில் ஒரு காரியம், இன்றைக்கு வேறு எதுவும் செய்ய முடியலை. அதனால் நம்முடைய நிறுவனங்களின் பங்கேற்பு அதில் இருந்தது. அதில் ரொம்ப விசேஷமான காரியம் சகோதரன் சொன்ன வார்த்தை தான், இங்கே இருந்து வந்தவர்கள் செய்து காட்டினார்கள். என்ன, நான் படித்த பிறகு இப்பொழுது நான் எங்கே இருக்கிறேன், அதனுடைய காரியம் என்ன என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். அது எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. பல சமயங்களில் இதை மறந்து விடுவோம். முதலாவது நிறுவர் நம்முடைய மிஷினரி அவர்களாலே நிறுவப்பட்ட நிறுவனம் என்பதை மறந்து போய்விடுவோம். அன்னைக்கு வந்திருந்த அநேகம் பேர் பின்னாலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இதுவரைக்கும் தெரியாமல் போனோம், இப்பொழுது உங்களுடைய இந்த முயற்சினாலே பல காரியங்களை தெரிந்து இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் வருங்காலத்தில் அது தொடர வேண்டும்.
இன்னும் இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும். இதை ஞாபகத்தில் வைத்து முதலாவது உங்களுடைய முழங்கால்கள் முடக்கப்படட்டும். முதலாவது ஜபம், அதன் பிறகுதான் அடுத்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஞாபகத்தில் வைத்து ஜபித்து முடிவெடுத்து செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கரவலாடுகளின் பின்னாலே ஒருவன் அலைந்து கொண்டிருந்தானே, எட்டாவது மகனாய் இருந்து அவருடைய வார்த்தைகள் என்ன தெளிவாய் சொல்லுகிறது? நான் கரவலாடுகளின் பின்னாலே அலைந்து கொண்டிருந்தேன், தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். 89 சங்கீதத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், கண்டுபிடித்தேன். தேவனாலே கண்டுபிடிக்கப்பட்டவன் தாவீது. ஏன்? மற்றவர் யாருமே இல்லையா? ஏன் அவர் கண்டுபிடிக்கப்பட்டார்? ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு முக்கியத்துவம், தேவனுக்கு முக்கியத்துவம். ஆனால்தான் நீங்கள் வேதாந்தத்தில் பார்ப்பீர்கள் என்றால் 122 சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். மகிழ்ச்சி மட்டும் இல்லை, அவரோடு கூட சேர்ந்து அவர் சென்றார். கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்த படியினாலே கரவலாடுகளின் பின்னாலே இருந்த அந்த வாலிபனை 13 ஆண்டுகள் கழித்து ராஜாவாக உயர்த்துகிறார். இன்றைக்கு நம்முடைய காரியம் எவ்விதமாக இருக்கிறது? ஏன் ஆலயம், ஏன் சிற்றாலயம்? முதலாவது காரியம், மனிதன் தேவனை சந்திக்கிற இடம் இந்த சிற்றாலயம் ஆலயங்கள். மனிதன் தேவனை சந்திக்கிற இடம், அதை குறித்து 63 சங்கீதத்தில் அதே தாவீது அழகாய் சொல்லுகிறார். 63 சங்கீதம் 2 வசனம், இப்படியே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து வல்லமையும் மகிமையும் கண்டேன். தேவனுடைய வல்லமையும் மகிமையும் கண்டு அதுதான் நம்மை உயர்த்துகிற ஒரு காரியமாக இருக்கும். கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட தான் கொடுக்கப்படும், இட்ஸ் ஏ அடிஷனல் ஒன். நீங்கள் இப்பொழுதே இருக்கிறபடிதான் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு செய்ய வேண்டிய காரியம், முதலாவது தேவனுக்கு முதலிடம். தாவீதை மறந்து விடாதிருங்கள். தாவீது எவ்விதமாய் தேவன் அவனை உயர்த்தினாரோ அதே போல உங்களையும் உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் முதலிடம் தேவனுக்கு. ஏனென்றால் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வருகின்ற பொழுது உங்களுடைய எண்ணம் இதுவாக இருக்க வேண்டும், நான் தேவனை தரிசிக்கப் போகிறேன். இது என்னுடைய பழக்கம், எனக்கு கற்றுக் கொடுத்த பழக்கம். நீங்கள் நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னா யாரையும் நான் பார்க்கல. நான் எங்கே போனாலும் சரி, கர்த்தருடைய ஆலயம் இருந்துச்சா நேராக அங்கே போய், அதுவும் ஆல்டர் பக்கத்தில் நின்று ஜெபிப்பது உண்டு. அதுதான் என்னுடைய முதல் காரியம். அதன் பிறகுதான் மற்ற காரியங்கள். எந்த ஆலயத்துக்குள்ளே போனாலும் சரி, எந்த சிற்றாலயத்துக்குள்ளே போனாலும் சரி, சில பேர் இதை குறித்து நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீர்கள். நான் தோத்திரம் போட்டும் ஐயாவை பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் அவங்க கண்டுகிடாமல் போகிறாங்க. எனக்கு இதுதான் முக்கியம். அதனால தான் கர்த்தர் என்னை இந்த இடத்துல அவர் வைத்திருப்பதனுடைய காரியம் அது. ரெண்டாவது காரியம், முதலாவது காரியம் கர்த்தருடைய ஆலயத்துக்களை வருகின்ற பொழுது நீங்கள் தேவனை தரிசிக்க வந்திருக்கிறீர்கள். இது விளையாட்டுக்குரிய இடம் அல்ல, பேசி கொண்டிருப்பதற்கு உள்ள இடம் அல்ல. தேவனோடு பேசுகிற பழக்கத்தை கொண்டு வருவதுதான் நம்முடைய சிற்றாலயம். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
ரெண்டாவது காரியம் நம்முடைய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துகிற இடம் கர்த்தருடைய ஆலயம். அண்ணாளுடைய வாழ்க்கையிலே உள்ள காரியம் நமக்கு நல்லா தெரியும். ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, நான் அதிகமாய் விரும்புகிற ஒரு வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 18 வசனத்தினுடைய பின்பகுதி, ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் 18 வசனத்துடைய பின்பகுதி, அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை, வருகின்ற பொழுதெல்லாம் கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தவள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே போய் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்ட பிறகு அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை, உணவருந்தாமல் வேதனையோடு வந்தவள் வீட்டுக்கு போனவுடனே முதலிலே உணவு அருந்தி விட்டு அதன் பிறகு அவள் அதை குறித்து யோசிக்கவே இல்லை, சிந்திக்கவே இல்லை. இதை நம்முடைய நமக்கு கொடுக்கப்படுகிற ரெண்டாவது காரியம். இங்கே வந்து ஆண்டவரத்திலே முழங்கால் படியிட்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால் அதன் பிறகு அதை பற்றி சொல்லவும் கூடாது, அழுது கொண்டிருக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. இது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த என்னுடைய ரெண்டாவது காரியம். என்னுடைய சகோதரி பிஎட் முடித்த பிறகு வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தகப்பனாருக்கும் தாயாருக்கும் ஆசை. இந்த பள்ளியில் வந்து கேட்கின்ற பொழுது ஒரு இடத்தை புதிதாகத்தான் உருவாக்க வேண்டியது இருக்கிறது, அதற்கு உங்களுடைய பங்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இதை கேட்டுவிட்டு வந்து எங்களுடைய தாயார் முதல் அவங்க சென்ற இடம் பள்ளியிலேருந்து நேராக வந்து ஆலயத்துக்குள்ள ஆலயத்தில் வந்து முழங்கால் படியிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஜெபித்திருக்கிறார்கள். நாமும் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் அம்மா வரலையே என்னாச்சோன்னு கேட்டு இது பண்ணால் எங்கே போயிருப்பாங்க, ஸ்கூலுக்கா அல்லது எங்கேன்னு சொல்லி அதை தான் யோசித்து கொண்டிருக்கிறேன். எக்ஸாமுக்காக நான் அப்பொழுது படித்து கொண்டிருக்கிற சமயம் அது. ஒரு மணி நேரம் கழித்து ஒன்றரை மணி நேரம் கழித்து வந்தாங்க, சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அதனால் நான் ஆண்டவரத்தில் முறையிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அதுதான் என்னிடத்தில் வருகிற மக்களுக்கு நான் சொல்லுவது காரியமும் அதுதான், போங்க அவரிடத்தில் சொல்லுங்க, அதுக்கு பிறகு மற்ற காரியங்களை குறித்து மற்றவர்கள் பேசாதுங்க. இன்று வரைக்கும் நான் கடைபிடிக்கிற காரியம் அது. ஒரு இடத்துல தெய்வத்தில் வந்து சொல்லியாச்சா அதை பற்றி சிந்திப்பதே இல்லை, அவர் பார்த்துக்கொள்வார். என்னுடைய தந்தைக்கு தான் தெரியும் என்னை பற்றி, அவர் பார்த்துக்கொள்ளுவார். இந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதான் சண்டே கிளாஸில் படித்த ஒரு காரியம், வீண் கவலை உனக்கு எதிர்க்கு ஜபம் செய்ய தெரியும் போது வீண் கவலை உனக்கு எதிர்க்கு. நாம் இப்படி வீண் கவலைப்பட்டு தான் நம்முடைய சரீரத்தை அழித்து கொண்டிருக்கிறோம், கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? கவலைப்படாத. நம்ம கொடுக்குற அட்வைஸ் அதான், கவலைப்படாத. உங்களுக்கும் அதே காரியத்தான் சொல்கிறார், கவலைப்படாதங்க. ஏன்னா உங்களுடைய மனசில் இருக்கப்பட்ட காரியம் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தானே கேள்வி, எப்படி என்ன அப்படின்னு சொல்லி. உங்களுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறவர் நோக்கம் இல்லாமல் அவர் செய்வதும் கிடையாது, உங்களை குறித்து அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆனால் எப்போ அவரிடத்தில் தெரியப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை அவர் மீது வைக்கப்படுகின்ற பொழுது அவருடைய கண்கள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, நீங்கள் எவ்விதமாய் வருகிறீர்கள்,
எப்படி இங்கே இருந்து செல்லுகிறீர்கள், என்ன காரியத்தை பேசுகிறீர்கள் எல்லாம் அவருடைய கண்கள் நம்மை உற்று கவனித்து அவருடைய செவிகள் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. நான் பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் கேட்கிறார். அது ஞாபக புத்தகத்தில் எழுதப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்னால் அப்புறம் துக்க முகமாக இருக்கவில்லை. ஆண்டவர் மொத்தம் எத்தனை பிள்ளைகளை கொடுத்தார்? ரெண்டாம் அதிகாரம் கடைசி வசனங்கள், கடைசி ரெண்டு வசனங்கள், ஆறு பிள்ளைகள், கேட்டது ஒன்று, கொடுத்தது ஆறு. இதான் நம்முடைய தேவனுடைய கேரக்டர். நம்முடைய ஜபத்தை கேட்டு பதிலளிக்கிற தேவன். மூன்றாவது காரியம், ஆலயத்துக்குள்ளே வருகின்ற பொழுது ஒருவேளை அலசடிப்பட்டவளாய் வருவோம். வந்த பிறகு ஜெபித்து விட்டு நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது கவலை இருக்காது, இருக்கக்கூடாது. என்னால் அவர் நம்மை மகிழ்ச்சியாய் அனுப்புகிற தேவன். ஒரு சேகரத்தில் பணிபுரிந்து கொண்டே இருக்கின்ற பொழுது கணக்குகள் முடிக்கப்பட வேண்டியிருந்தால் நான் கணக்குகளை முடித்து எழுதி கொண்டிருக்கிறேன். திடீரென்று ஒரு தாயார் வருகிறார்கள். கண்ணீரோடு விம்மலோடு வருகிறார்கள். ஐயா நாங்கள் அதுக்கப்புறம் பேச முடியல. என்ன செய்கிறது? திருப்பி கொஞ்ச நேரம் சரி அவங்க பேசட்டுன்னு சொல்லி நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். திருப்பி பேச ஆரம்பித்தால் திருப்பி விம்மல் வருகிறது, அந்த பெருமூச்சிகள். அப்படின்னு சொன்னேன், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டீங்களான்னு கேட்டேன். ஆமாம் நான் சொல்லிட்டேன் 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 நாங்கள். அப்போ ஏன் இந்த கண்ணீர்லாம்? முதல்லையும் புரியலை, அப்புறம் அழுக. சொல்ல வேண்டிய விடத்தில் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். அப்போ ஏன் அழுக? ஏன் அழுதுட்டுருக்கணும்? அப்போ தான் சொன்னேன், என்னுடைய வீடு வந்து அந்த இடத்துல இருக்குது, இது ஆலயம். கையை நீட்டி சொன்னேன், அவரிடத்துல சொல்லிட்டீங்களா? அதுக்கப்புறம் எட்டி பார்த்தா ஆலயத்தை சொல்கிறாள் என்று சொல்லி நேரே ஆலயத்துக்குள்ளே வந்து ஜபித்தார்கள். சரி, இவங்க ஜபிச்சுட்டு கண்டிப்பாக நம்ம ஒரு ஜபம் பண்ணி உடன்மைங்கிறக்க நான் உட்காந்துட்டுருக்கேன். ஒன்றரை மணி நேரம் ஆச்சு. நான் எல்லாத்தையும் முடித்து ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லி, தூத்துக்குடி ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லி உட்காந்துட்டுருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வருவாங்க வருவாங்க வருவாங்க. நான் அந்த சேரில் தான் உட்காந்துருந்தேன். ஒன்றரை மணி நேரம் ஆச்சு. சரி எப்படி வராங்கன்னு பார்த்தா, போச்ச சமயத்தில் அழுதுட்டு போன ஆள் வர சமயத்தில் மகிழ்ச்சியோடு வந்தார்கள். ஐயா நீங்கள் சொன்னபடி ஆண்டவரத்தில் சொல்லியாச்சு, அதனால் இனிமே எனக்கு கவலை இல்லை. நம்முடைய கவலையை நீக்கி மகிழ்ச்சியை கொடுப்பது நம்முடைய ஆண்டவர். அதுக்காகத்தான் ஆலயம், அதுக்காகத்தான் தேவன் நமக்கு ஆலயத்தை அவர் நமக்கு வைத்திருப்பதற்கு காரணம் அதுதான். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவரிடத்துல வந்து தெரியப்படுத்துங்கள். அவர் உங்களுடைய காரியத்தை தன்மீது அவர் எடுத்துக்கொள்கிறார். கர்த்தருடைய ஆலயம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், முதலாவது நீங்கள் தேவனை தரிசிக்க வருகிறீர்கள், மறந்துடாதங்க. ரெண்டாவது காரியம், அவர்களை சொல்லுகிற காரியத்தை அவர் கேட்டு ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் புரிந்து கொள்ள முடியாத, எடுத்துக்கொள்ளப்பட முடியாத ஆசீர்வாதம். அடுத்த காரியம், மகிழ்ச்சி உள்ளதாய் நம்மை மாற்றி அனுப்புகிறார். அப்படிப்பட்ட கிருபையை அருமையான மாணவர்களுக்கும் இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்துரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இம்மட்டுமாய் கூட இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். இங்கே வந்து அமர்ந்திருந்து இந்த நிகழ்வில் இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதித்தருளும். உம்முடைய ஆலயத்திலே நீர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மோடு வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் அன்பின் பரம தந்தையே.
ஜெபம் பண்ண கடவோம் நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய ஜெபங்களை ஏறிடுப்போம் வருள் வீரே பிரிய சீட நடுவிலே பிரசன்னமானவரே பிதாவோடும் மாவியோடும் பிணைந்தோரே தேவனாய் பிசகாதே அரசாளும் பெரும் தகையே அப்பமதை வீக்கையிலே வெளிப்படுத்தோமா உங்களோ திருப்பராக கத்தரோமதவியோடும் ஏறுப்பாராக இதயத்தை கர்த்தரிடமே தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே தகுதியும் நீதியும் மதுவேயாகும் கர்த்தாவே பரிசுத்த பிதாவே சர்வலோக தேவனே நாங்கள் எக்கல்தே எவ்வளவு தேவரை தோத்திரம் செலுத்துகிறது தகுதி நீதி எங்கள் விசேஷமாய் இருக்கிறது மதுகுமாரங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் வானங்களை பூமியை எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனுகுலத்தை உன் சாயலாய் உண்டாக்கினே நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிறு முதற்பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டே தூயவர் தூயவர் எனவே துதி மிகும் தேரிடமேன்மை போடு தோத்தருகின்றோம் நின் மகிமையினால் நிறைந்தவின் நித்திய மகிமை நிமலனே உமக்கு தோத்தியம் செய்து மகிமை போடு கத்தரம் தேவன் தூயவர் 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 எனவே தோத்தியம் செய்து மகிமை படுத்தி தோத்தருகின்றோ கத்தரின் நாமத்தில் வந்தவராம் கருணையாயிங்கு வருபவராம் உத்தம தோத்திரம் ஏற்பவராம் உன்னதத்தில் என்றும் போற்றன்னாம் ஆம் பிதாவே நீர் பரிசுத்தர் நீ தோத்திரிக்கப்பட்டவர் தேவ உருக்கம் அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரன் இயேசு கிருஷ்ணன் தன்மை தரித்துக் கொள்ளவும் செல்வில் மருத்துவங்களை மீட்டுக்கொள்ள அவரை தந்தளி நீரை அவர் செல்வில் ஒரே நம் தம்மை தாமே ஏவலே ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பிட்டு ஞாபகத்தினை வைத்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரிப்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே அவர் தாம் காட்டி கொடுக்கப்படும் ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்னை நினைவு கூறும்படியதை செய்யுங்களண்டா அப்படியே ராபோஜனம் பண்ணின பின் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி
அவர்கள் கொடுத்து நீங்கள் எல்லாரும் இது இதில் பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்கான சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழாம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாய் ஆண்ட அருமையான பாடுகளையும் மரணத்தை மகிமையான உயிர்த்தெழுதலின் பரம நினைவு கூர்ந்து முத அடியாளாய் நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எது நோக்கிலோ இதை செய்கிறோம். அவர்கள் நீர் நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்ம இரட்சராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோட பாடுவோமாக. நம்மை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்ற விதமாய் தாழ்மையானவரின் ஜபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்தருளும். ஆமென். தேவனுடைய வைகள் தேவனை உடையவர்களுக்கு சுமந்து
ஜபம் செய்வோம். சர்வல தேவனே, பரமபிதாவே, நேசகுமாரனும் உமது ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவை உமது பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு உடைய விலைமதியாத திரு சரை ரத்தமாக ஞான ஆத்தனால் எங்களை போஷித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நிதிச்சு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்பட நன்மைகளுக்காக நன்றியோடுமை தோதிக்கிறோம். சரியும் ஆத்மா எங்களை பரிசுத்தம் ஜீவனோட பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரஜபந்தத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்று பகுத்தறி தகுதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமான எங்களுக்கு அருள் புரியும். கடைசியிலே நாங்கள் முது பசுத்தவர்கள் அனைவரோடும் முது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்திலே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். உம்மோடும் பசுதாவிடும் ஒரே தேவனாய் சதா காலம் ஜீவித்தரசாளிகிற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டி கொள்ளுகிறோம். இப்பொழுது அடுத்த பகுதிக்குள்ளே நாம் போக இருக்கிறோம். இப்பொழுது பாடம் வாசிக்கப்படும் ஆதியாகமம் 3:8 15 வரைக்கும் உள்ள பகுதி. அதை தொடர்ந்து 2 பாடல்கள் பாடப்படும். அதில் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கர்த்தர்க்கென்று அர்ப்பணிக்கத்தக்கதான ஆராதனையாக இந்த பாடல் இருக்கும். பாடம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 3:8-15. ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆபிரகாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். வாசிக்க வேண்டிய முதலாம் பாடம் வாசித்தாயிற்று. பாடல்கள் 2 பாடல்கள். அந்த சமயத்தில் நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம். ஜெனிதா ஜெனிதா இயேசுரா
மானிடன ஜெனித்தார் 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 இயேசு ராஜன் மானிடன ஜெனித்தார் தேவ பாலன் அன்னை மரியிடம் மண்ணுலகில் புல்லனையின் மீது பிறந்தார் எல்மையின் கோலமாய் மனுவேலன் பெத்லகேமி பாலனாக அவதரித்தாரே நல்லதோர் செய்தியாம் பாரில் யாவர்க்கும் நல்லதோர் மீட்பரே தோன்றினாரே எல்லையில்லா சந்தோஷ செய்தியை வானில் தூதர் ஒன்றி ஒன்றாய் ஆர்ப்பரிப்பாரே எந்தனுக்கு என்ன ஆனந்தம் ஜெனித்தா நட்சத்திரம் கண்டே அதை எண்ணி வியப்பு மிக கொண்டே அதன் காரணம் என்னவென்று கேட்டேன் தேவன் மானிடனானார் என்றறிந்தேன் விண்ணில் ஓ நட்சத்திரம் கண்டே அந்த பாலன் இயேசுராஜன் அவர் பாதம் நட்சத்திரம் கண்டே கண்டே
நட்சத்திரம் கண்டேன் கண்டேன் மூவர் செல்ல கண்டேன் அதை திட்டமாய் அறிய அங்கு சென்றே சுவை தரிசித்த ஞானிகள் மூவர் தங்கள் தேசம் திரும்புவதை கண்டே நான் விண்ணில் ஓ நட்சத்திரம் கண்டே அதை எண்ணி வியப்பு மிக கொண்டே அதன் காரணம் என்னவென்று கேட்டே தேவர் உட்காருவோம். வேத பாடம் பாடல் 2 மத்தேயு அதிகாரம் 18-25 வரை. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜன்னனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனமில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சித்திந்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவூதின் குமாரனாகிய யோசேப்பை உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரன் குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். முடிவுற்றது. இரு பாடல்கள் Thank you.
ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த கிறிஸ்து சிற்றாலயம் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக மறுபிரதிஷ்டை செய்ய உதவி செய்திருப்பா நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த சரித்திரம் வாய்ந்த இந்த சிற்றாலயத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஐயா, இதிலே வந்து அநேகர் உம்முடைய கல்வாரி அன்பை காண்பதற்கு, வாழ்க்கையிலே ஒரு உயர்வை காண்பதற்கு இதை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக தந்தையர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஏ ஸ்கூலை நிறுவுவதற்கு ஆண்டவரே நீர் உம்முடைய அடியார்களுக்கு கொடுத்த நல்ல வாஞ்சைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். இங்கே பணியாற்றின ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இங்கே படித்த ஒவ்வொரு மாணவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கேட்ட நல்ல சாட்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஸ்தலத்தை ஒரு ஆசீர்வாத ஸ்தலமாய் அநேகருக்கு மாற்றி தந்தை நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தரிசனம் வருகிற இடமாக தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு படிகளாக இந்த இடத்தை தந்தையே நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் மீண்டுமாக மறுபிரதிஷ்டை செய்ய கிருபை தந்திருக்கிறேன் ஆண்டவரே. இதற்காக கொடுத்து உழைத்து ஜெபித்த ஒவ்வொருவருடைய பிரயாசங்களை நீர் அங்கீகரித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எத்தனை தூர தரிசனத்தோடு உடைய பிள்ளைகள் இதற்காக ஆண்டவரே பிரயாசப்பட்டார்களோ அதனுடைய மேன்மைகளை நீர் காண பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கொடுத்து உழைத்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே முதல்வராக இருக்கிற அருமையான உம்முடைய அடியாருக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கரஸ்பாண்டுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்னுமாக அட்வான்ஸ் ட்ரைனிங் சென்டருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அதனுடைய பொறுப்பாளர்கள் பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆலயத்தில் இருந்து தூர காட்சியையும் தங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்களையும் பெற்றுக்கொள்ள இந்த இடத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா.
இந்த நாளிலும் வந்திருக்கிற ஆண்டவரே இந்த ஏஸ்குலை நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. குருவானவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் படைக்கப்பட்டிருக்கிற இந்த காணிக்கைகளை உம்முடைய நாம மகிமைக்காக ராஜ்ய விருத்திக்காக இதை பயன்படுத்தும். கர்த்தர் நல்லவர் என்பதை சுவைத்து பார்த்து நன்றி காணிக்கைகளை செலுத்தி உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எந்தெந்த காரியத்தோடு நன்றி காணிக்கைகளை படைத்தார்களோ அதனுடைய மேன்மைகளை காணப்பண வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய இந்த ஏ ஸ்கூலுக்காக மீண்டுமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. சர்வதேச அளவிலே ஆண்டவரே இதை நீர் பயன்படுத்தி இருக்கிறீர். இன்னமும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சூழ்நிலைகளை தாண்டி இந்த நிறுவனத்தை இன்னும் பயன்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். இதற்காக உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற எல்லா திட்டங்களையும் நீர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கேட்ட செய்தியின்படி உம்முடைய ஆலயத்திற்குள்ளாக வந்து எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து இருக்கிறோம். எங்களுடைய காரியங்களை உம்மிடத்தில் சொல்லி இருக்கிறோம் ஐயா. எங்களை விசாரித்து மகிழ்ச்சி படுத்தி அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் இந்த நிறுவனத்தின் மூலமாய் உயர்த்தப்படுவதாக. ஆசீர்வதியும் தகப்பனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களோட இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாய் பற்றி அறிவில் அறிந்திருக்கும்படி உங்கள் இறைத்தின் சிந்தையும் கிறிஸ்துவாய் காக்க கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய சர்வ வல்லமை பொருந்திய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்த கடவது. கடைசியாக ஒரு நிகழ்வு. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து கவனித்து கொண்டு கேட்டதற்காக நன்றி கூறுகிறேன். இப்பொழுது பிரின்ஸ்பல் கையில் இந்த நேரத்தை நம்முடைய ப்ரோக்ராம்டே இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 5-10 நிமிடங்கள் தான். நம்ம வந்து குருவானவர் அவர் எல்லாரையும் நாம் வரவேற்கணும். அதனால் அதே போல் நம்முடைய முக்கியஸ்தர்கள் ஓபியனுடைய முக்கியஸ்தர்கள் இந்த பணியிலே நமக்கு தோள் கொடுத்த முக்கியமான நபர்களை நாம் கௌரவப்படுத்துகிறோம். நம்முடைய நிர்வாகத்தில் நம்முடைய உள்ளவர்களையும் நாம் கௌரவப்படுத்துகிறோம். ஒரு 10 நிமிடம் நீங்கள் அமைதியாக இருக்கும். அதே போல் இந்த பைபிள் டெஸ்ட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் கொடுக்கப்படும். தொடர்ந்து நன்றியுடையோடு இந்த கூட்டம் முடிவரையும் தயவு செய்து 10 நிமிடம் அமைதியாக இருக்கும் முடியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இந்த 94வது சேப்பல் டே நம்முடைய சேப்பல் ரீடெடிகேஷன் கேரல் சர்வீஸ் இந்த முப்பெரும் அந்த விழாவாக நாம் இதை கொண்டாடுகிறோம். அன்றுடைய கிருபையினாலே கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தாய் செய்து தந்தார். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த இந்த நாளின் இந்த ஆலய ஆராதனை மற்றும் டெடிகேஷன் எல்லாவற்றையும் நமக்கு சிறப்பாக நடத்தியது நம்முடைய பேராலய தலைமை குருவானவர் ஐயா அவர்களை நாம் வாழ்த்துக்கிறோம். நம்முடைய இன்ஸ்டியூஷனை தொடங்கினது மர்காசிஸ் ஐயா. நம்முடைய சேப்பலை ரீடெடிகேஷன் பண்ணதுக்கு மர்காசிஸ் ஐயாவே வந்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய கிருபை. மர்காசிஸ் ஐயா பேரில் நமக்கு இந்த நாட்களில் கரெக்டாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். நம்முடைய நிறுவனத்தை நம்முடைய இன்ஸ்டியூஷனை ஆரம்பித்த மர்காசிஸ் ஐயா அவங்களுடைய பெயரை தாங்கிய நம்முடைய இந்த நாளிலே பேராலய தலைமை குருவானவராக இருக்கிற நம்முடைய ஐயா மர்காசிஸ் ஐயாவை நம்முடைய கரஸ்பாண்டன்ட் ஏஐ ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் அவர்கள் கௌரவிப்பார்கள். அவர்களை நாம் வாழ்த்துகிறோம். அவருடைய பணி சிறக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்முடைய ஆர்ட் இண்டஸ்ட்ரி ஸ்கூலில் படித்த முன்னாள் மாணவர்களிலே குருவானவராக
இந்த நாளில் நம்ம மத்தியிலே நான்கு பேர் வந்திருக்கிறாங்க. அதே போல் நம்முடைய இன்ஸ்டிடியூஷனில் படித்து நிறைய பேர் மிஷினரிகளாக, பாஸ்டர்ஸ்களாக, அதே போல் ஊழியர்களாக நிறைய ஆண்டோடைய பணிகளில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் விசுவாசிகளாய் உலகம் முழுவதும் சாட்சிகளாய் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. கர்த்தரவர்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார்கள். இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிற நான்கு குருவானவர்களை நாம் கௌரவப்படுத்துகிறோம். ஐயா, நம்முடைய வகுப்பங்குப்பம் சேகர குருவானவர் அவர்கள், ரெவரன் செல்வராஜ் ஐயா அவர்களை நம்முடைய ஏடிசி மேனேஜர், ஏடிசி கரஸ்பாண்டன்ட் ஐசக் அண்ணன் வந்து கௌரவிப்பார்கள். ரெவரன் செல்வராஜ் அவர்களை, அவர்கள் நம்முடைய முன்னாள் மாணவர், முன்னாள் ஆசிரியர், அதே போல் முன்னாள் ஓபிஎஸ் செக்ரட்டரி. ஆண்டவர் அவர்களுடைய பணியை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் ரெவரன் பிரின்ஸ் ஐயா அவர்கள், அவர்கள் நம்முடைய முன்னாள் மாணவர், நம்முடைய திருமண்டலத்திலே குருவானவராக பணிபுரிகிறார்கள். அவர்களை நம்முடைய ஏடிசி மேனேஜர் இருக்காங்களா, கரஸ்பாண்ட் ஐசகன், நீங்களே போட்டுருங்க. வாங்க அண்ணா, வாங்க. ரெவரன்ஸ் பிரின்ஸ் ஐயா, அதே போல் ரெவரன் ஜபராஜ் ஐயா அவர்கள் நம்முடைய திருமண்டலத்திலே பணிபுரிகிறார்கள். அவர்கள் நம்முடைய முன்னாள் மாணவர். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அண்ணா ஸ்டான்லி சார், வாங்க. ஸ்டான்லி சார் நீங்கள் போடுங்க. நம்முடைய சேப்பல் பொறுப்பாளர் ஸ்டான்லி சார் போடுவாங்க. அப்புறம் நம்முடைய மத்தியில் ரெவரன் சுரேஷ் அவங்க இருக்காங்க. அவங்க திருநெல்வேலி திருமண்டலத்தில் பணிபுரிகிறாங்க. எஸ் திருநெல்வேலி திருமண்டலத்தில் பணிபுரிகிறாங்க. அவங்க நம்முடைய முன்னாள் மாணவர். அவர்களுக்கு ஸ்டான்லி சார் நீங்கள். அடுத்து நம்முடைய கேட்டகிஸ்ட், நம்முடைய பேராலயத்திலே கேட்டகிஸ்டாக இருக்கிற நம்முடைய அன்புக்குரிய நம்முடைய முன்னாள் ஊழியர் ஜபராஜ் அண்ணன் அவர்கள், அவர்கள் மதத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களை ஸ்டான்லி சார் கௌரவப்படுத்துங்க கொஞ்சம். அடுத்து நம்முடைய நம்முடைய ஆர்ட் இண்டஸ்ட்ரி ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் சார் மிஸ்டர் எட்வர்ட் ஞானக்கன் கண்ணப்பா ஐயா அவர்களை நாம் வாழ்த்துகிறோம். அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய ஆலோசனை நமக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்ட காரியங்களுக்காக கரஸ்பாண்ட் அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து கௌரவிக்கிறோம். ஸ்டான்லி சார். நம்முடைய ஏடிசி கரஸ்பாண்டன்ட், நம்முடைய முன்னாள் ஏடிசி மேனேஜர் அவர்களை நாம் கௌரவப்படுத்த வேண்டும். என்றால் ஏடிசி ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நம்முடைய இந்த சேப்பலில் ஏராளம். அவர்களெல்லாம் அனுமதித்து அவர்களை வரவேற்கிறோம். நம்முடைய சாப்பலுக்கு பொறுப்பாக ஸ்டான்லி சார் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம கௌரவப்படுத்தணும். கர்த்தர் அவர்களோடு இருந்து இந்த ஊழியத்தில் அவங்களை பயன்படுத்துவாராக. நம்முடைய ஏடிசி மேனேஜர் அவர்களுக்கு கௌரவப்படுத்தணும்னா அவங்க எந்த வேலையாக போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அதை பின்னால் நம்ம கௌரவப்படுத்தலாம். அடுத்து இந்த ஓபிஏ
தான் நமக்கு இந்த சாப்பிள் ரெனோவேஷன் ஃபுல்லாகவே ஓபிஏ மூலம் செய்யப்பட்டது. அதனுடைய நான் ஏற்கனவே முதல்ல இன்ட்ரடக்ஷனில் சொல்லிட்டேன், திரு குருநாதன் அவர்கள் இங்கே வந்த ஓபியில் வந்துட்டு போன பிறகு திரு பிச்சைமணி அவங்க கூட கன்சல்ட் பண்ணி இந்த காரியங்கள் சிங்கப்பூரில் தான் ஃபுல்லாக நிறைவேறிச்சு. சிங்கப்பூரில் அதில் அவங்க தான் ஃபுல் இனிஷியேட்டிவ், மிஸ்டர் பிச்சைமணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இன்வால்வ் பண்ணி முதல்ல செஞ்சது. அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய ஓபிஐலேருந்து அவ்வளோ எல்லோரும் இணைஞ்சு, ஓபிஐ தலைவர் அப்புறம் அவங்களுடைய செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி மற்றும் அநேக ஓபிஐயில் உள்ள அதே போல் ஏடிசி ஏ ஸ்கூல் ஊழியர்கள் நிறைய பேர் இன்வால்வ் பண்ணாங்க. ஓபிஐயில் உள்ள பழைய முன்னாள் தலைவர் மற்றும் அநேகர் அதில் இன்வால்வ் பண்ணாங்க, அவங்களையும் நாம் கௌரவிக்கிறோம். சிங்கப்பூர்லேருந்து இந்த நாளிலே நம்ம மத்தியில் வந்திருக்கிற மிஸ் திரு தங்கராஜ் அவர்களை நாம் கௌரவிக்கிறோம். ஏனென்றால் சிங்கப்பூர்லேருந்து அவங்க வேறு யாரும் வர முடியல. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த ஏடிசி அண்ட் ஏ ஸ்கூல் ஸ்டாஃப் அண்டு ஓபிஏ நம்ம வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிற நம்முடைய தங்கராஜ் அவர்களை நாம் கௌரவிக்கிறோம். ஏன்னா பிச்சைமணி வர முடியல, மற்றவங்கெல்லாம் வர முடியல, நம்ம மத்தியில் வந்திருக்கிற எல்லாம் இவங்கெல்லாம் டோனர்ஸ், அவங்க தான் முக்கியமாக அந்த இடத்துல முதல்ல. ஸோ சிங்கப்பூரில் உள்ள எல்லாருடைய சார்பாகவும் ஏடிசி மேனேஜர் வந்துட்டாங்க. ஸோ அவர்களை நாம் கௌரவிக்கிறோம். சார் அகஸ்டின் ப்ளீஸ். அடுத்து நம்முடைய சிங்கப்பூரில் ஆரம்பித்து கடைசியில் அடுத்து கோயம்புத்தூருக்கு அதை மையம் கொண்டுச்சு. அதான் நம்முடைய அல்பர்ட் அவங்க ஓனர். நம்ம அவங்களுடைய சாட்சியெல்லாம் கேட்டோம், கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்திருக்கிறார், அவங்களுடைய பணி சிறக்கணும். இன்னும் நம்முடைய இன்ஸ்டிடியூஷனில் அவங்க நிறைய காரியங்களை செய்யணும்னு இருக்கிறாங்க, கர்த்தர் அவர்களை நடத்துவாராக. ஓபிஏ முன்னாள் செக்ரட்டரி ஜோசப் அவர்கள் திரு அல்பர்ட் அவர்களை கௌரவப்படுத்துகிறார். ரைட், ஓகே ஓகே. அடுத்து நம்முடைய ஓபியனுடைய பிரசிடெண்ட், இப்பொழுதுடைய பிரசிடெண்ட் இம்மானுவல் அருள் தம்பி, அவங்க ஃபுல் இன்வால்மெண்ட் உள்ளே வந்து இங்கே தான் கடந்தாங்க. மிஸ்டர் இம்மானுவல் அருள் தம்பி தயவுசெய்து முன்னால் வாருங்க, அவங்கள நம்முடைய ஏடிசி மேனேஜர் கௌரவப்படுத்துவாங்க. மிஸ்டர் இம்மானுவல் அருள் தம்பி இன்றைய இப்பொழுதைய ஓபிஏ பிரசிடெண்ட். அவர்கள் இந்த ராத்திரியும் பார்க்கல, நேற்று நைட்லாம் எல்லாருங்க கிடந்தாங்க, காலையில் வரைக்கும் தான் இருந்தாங்க. நாங்களாம் நைட்டு 10-11 மணிக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் விடிய காலம் வரைக்கும் இருந்து ஓபிஐனுடைய பிரசிடெண்ட் அவர்களை நாம் வாழ்த்துக்கிறோம். அப்புறம் ஓபிஐனுடைய செக்ரட்டரி திரு ஜோசப், இந்நாளைய செக்ரட்டரி திரு ஜோசப் அவர்கள் முன்னாலவாங்க ஏடிசி ஊழியர். அவங்கெல்லாம் ராத்திரியும் பகலும் கிடந்து இங்கே வேலை செய்தாங்க. மிஸ்டர் ஜோசப் வாங்க வாங்க. அவளுடைய இன்வால்மெண்ட், அதாவது அங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து வெளியிருந்து எல்லோரும் டைரக்ட் பண்ண இங்கே தான் அவங்க தான் லோக்கலில் இருந்து செயல்படுவாங்க. அடுத்து இவர்களோட உறுதுணைவாக இருந்த ஜாயின்ட் செக்ரட்டரி மிஸ்டர் ஜான் தாமஸ் அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவருடைய வேலை, அவருடைய இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகம், ரொம்ப இன்வால்மெண்ட், ராத்திரியும் பகலில் இருந்து செயல்பட்டு இந்த வெற்றிகரமாக ஜான் தாமஸ் அவர்கள். இவர்களுக்கு இவர்களுடைய முழு உடல் உழைப்பு கௌரவப்படுத்தும் விதமாக ஓபிஐலிருந்து ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்முடைய ஏடிசி மேனேஜர் கொடுங்க, தயவுசெய்து வாங்க ப்ளீஸ். அடுத்து ஜான் தாமஸ் மிஸ்டர் ஜான் சாலமோன் ஜாயின்ட் செக்ரட்டரி, அவங்க தான் இந்த முழு வேலையையும் பொறுப்பாக கவனித்து அங்கே ஏடிசியில் அவங்க ரிட்டையர்டு. நான் ஆக்சுவலாக நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன், அவங்களுக்கு இந்த முடிச்சுட்டு தான் போகணுன்ட்டு இருந்திருக்கு. கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பாராக. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே எல்லா நாளும் கூட இருந்து அவங்க
இந்த வேலையில் அவ்வளோத்தையும் அவங்களுடைய பொறுப்பில் தான் கவனித்தாங்க. ஸோ அவங்களை வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். அடுத்து நம்முடைய ஓபியனுடைய முன்னாள் தலைவர் திரு செல்வன் அவர்கள், அவர்களோடு படித்த 84-86 அந்த வருடங்களில் படித்த மாணவர்களை கோஆர்டினேட் பண்ணி இந்த ஃபேனு ஏர் கூலர் அப்படி எல்லாமே அவங்க பொறுப்பாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய நிறைய இன்வால்மெண்ட், நிறைய டோனர்ஸுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கூட படித்த மாணவர்கள்லாம் கான்டாக்ட் பண்ணி. ஸோ இப்பொழுது முன்னாள் நம்முடைய ஓபிஏ தலைவர் பிரசிடெண்ட் மிஸ்டர் செல்வன், மொசைக் செல்வன் என்று நாம் சொல்லக்கூடிய போயிட்டாங்களா, ஓகே, அவர்களை வாழ்த்துக்கிறோம், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம சிங்கப்பூர்லேருந்து நம்ம பிச்சைமணி சகோதரர் பிச்சைமணி அவங்க வந்து இந்த வேலையெல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு அங்கேருந்து டைரக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது இந்த வேலையில் கொஞ்சம் முதல்ல அப்படியே கஷ்டப்பட்டுச்சு. ஏன்னா பழைய சேப்பலை நம்ம எடுத்துக்கட்டுறோம் எப்படிங்கிற ஐடியா இல்லை, அப்படியே கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன செய்யணும்னு தெரியல. ஸோ மொத்தமாக நாங்கள் அப்படியே ஸ்டக்காகி நிற்கும்போது அவங்க தான் பிச்சைமணி வந்து அவங்களுடைய ஒய்ஃபுக்கு தம்பி அண்ணன் இல்லையா, ஆக்சுவலாக அண்ணன் தம்பி மிஸ்டர் டேவிட் துரை உடன்குடியில் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க மூலம் அந்த முழு வேலையும் அவங்க மூலமே டைரக்ட் பண்ணி செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுடைய இன்வால்மெண்ட்டுக்காக நாம் அவங்கள கௌரவிக்கிறோம். மிஸ்டர் டேவிட் துரை பிச்சைமணி அவங்களுடைய துணைவியாருடைய தம்பி. ஐயா கொஞ்சம் கவனம், வர்கேஷ் ஐயா கௌரவப்படுத்துங்க. அடுத்து நம்முடைய இந்த பிச்சைமணி அவர்கள் மூலமாக நிறைய வேலைகளை சில ஆலோசனைகளை கொடுத்து சில காரியங்களை செய்கிறதுக்கு மிஸ்டர் திலகர் அவர்கள் ரூபா ஸ்டுடியோ அவங்க ஓனர் மிஸ்டர் திலகர் ரொம்ப நிறைய அங்கே பிச்சைமணி வந்து அவங்களும் பிச்சைமணியும் அவங்களும் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க மூலம் நிறைய காரியங்களை அவங்க ஆலோசனை கொடுத்து நிறைய காரியங்களை செஞ்சுருக்குறாங்க. ஸோ அவங்கள கௌரவப்படுத்துகிறோம். திரு செல்வன் அவர்கள் வந்துவிட்டார்கள். ஓபிஏ முன்னாள் பிரசிடெண்ட் மொசைக் செல்வன் வியாபாரிகள் சங்கத்திலே பொறுப்பாக இருக்கிறாங்க. அவர்கள் அவர்களுடைய உடன் படித்த மாணவர்களை கோஆர்டினேட் பண்ணி நிறைய காரியங்களை செய்திருக்கிறாங்க. அவர்களை நாம் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது இந்த நம்முடைய இதில் நம்ம நிறைய பேரை கௌரவப்படுத்தணும். ஸோ தயவுசெய்து யாரையாவது விட்டுருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க. நிறைய பேர் ஒத்துழைச்சிங்க, நிறைய பேர் உதவி செய்திருக்கிறீங்க. ஓரளவு நமக்கு தெரிந்த எல்லாரையும் கௌரவப்படுத்திட்டான்னு நினைக்கிறேன். யாரும் விடுபட்டு இருந்தால் கொஞ்சம் தயவுசெய்து. நம்முடைய முதல்வர் அவர்கள் இதற்கு உறுதுணையாக இருந்து எல்லா காரியத்தையும் நம்முடைய பள்ளிகளில் இந்த சிற்றாலயத்தை நிறைவேற்றிருக்கு. அவளுக்கு இப்பொழுது நம்முடைய ஏடிசி தாளர் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிப்பார்கள். இதற்கு நான் தகுதியற்றவன். ஒரு காரியம் எனக்கு, இந்த இன்ஸ்டியூஷனில் நான் வந்து 40 ஆண்டுகள் ஆகுது. 40 ஆண்டு முடியும் போது நான் ரிட்டைர்மெண்ட் ஏற்கனவே 58 வயசில் நான் ரிட்டையர்ட் ஆகியிருந்திருக்கணும் ஏப்ரலில். ஆண்டவர் என்னமோ 60 வயசு ஆகிட்டார், எனக்கு விஆர்எஸ் வாங்கணும்னு அதுக்கு கிடைக்கல இது வரைக்கும்.
ஆனால் இந்த சாப்பிள் வேலையை முடிச்சுட்டு தான் நான் ரிட்டையர்ட் ஆகணும்னு இருந்திருக்கு. ஸோ கத்தர் அந்த காரியங்களில் ஒரு சில காரியங்களை செய்வதற்கு எனக்கு உதவி செய்தார். ஆண்டோருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். எல்லாம் அவருடைய கிருபை கிருபை கிருபை. இன்னொரு நபரை நமக்கு கௌரவிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்ளப்பட்டாங்க. ஒரு சால் இருக்கா? சால் இருக்கா? அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து நமக்கு ஒருத்தங்க ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னாங்க. நம்ம ஸ்பிச்சமணி சகோதரருடைய ஃப்ரெண்டு, அவங்க பேர் எனக்கு சரியாக தெரியல. மிஸ்டர் சுரேஷா ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஆ எஸ் மிஸ்டர் சுரேஷ், ஆ ப்ளீஸ் கம். அவங்க பிச்சமணி அவங்களுடைய குடும்பமாக வந்திருக்கிறாங்க. அவங்க சகோ பிச்சமணி அவங்களுடைய ஃப்ரெண்டு. ஸோ அவங்கள நம்ம கௌரவப்படுத்துக்கிறோம். இப்பொழுது இந்த வேலையில் நமக்கு முக்கியமாக செயல்பட்ட மூன்று நபர்களுக்கு சில கிஃப்டை ஓபிஎஸ் சார்பாக நம்ம கொடுக்குறோம். இந்த கொத்தனார் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ரைஸு கொத்தனார் அவங்க மிஸ்டர் வினு, மிஸ்டர் ரவி, மிஸ்டர் குமார், மூன்று பேர் அவர்களை நாம் கௌரவிக்கிறோம். ஓபிஎஸ் சார்பாக அவர்களுக்கு சிறப்பாக இரவு பகல் இந்த வேலையை செய்திருக்கிறாங்க. நம்முடைய பிரசிடென்ட் அவர்கள் அவர்களுக்கு இந்த பரிசு பொருளை கொடுப்பார்கள். அந்த ஸ்வீட் அண்ட் கவர் ஒரு ஒரு நாள் சம்பளத்தையும் அவங்களுக்கு கூடுதலாக கொடுக்குறாங்க. மிஸ்டர் வினு, மிஸ்டர் ரவி, மிஸ்டர் குமார், தொடர்ந்து ஓபிஎஸ் சார்பாக மிஸ்டர் டேவிட் துரை அவர்களுக்கும், மிஸ்டர் மூன்று பேருக்கு அவங்க ஒரு பொன்னாட போட்டு கௌரவிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஓபிஎஸ் சார்பாக மிஸ்டர் டேவிட் துரை பிச்சமணி அவர்களுடைய மிஸ்டர் சுரேஷ் அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிற மிஸ்டர் பிச்சமணி அவர்களுடைய நண்பர், அப்புறம் மிஸ்டர் அல்பர்ட் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிற ஈசால் ப்ளஸ் டூ ஓனர் நம்முடைய முன்னாள் மாணவர், அவர்களையும் ஓபிஎஸ் சார்பாக கௌரவப்படுத்துகிறார்கள். இப்பொழுது நம்முடைய எப்பவுமே நம்ம சாப்பல் டேக்கு வேதாகம தேர்வு வைப்போம். இந்த ஆண்டு மனப்பட வசன தேர்வாக வைத்திருந்தோம். ஏழு சங்கீதத்தை தம்பி அமைதியாக இருக்கணும். எல்லாரும் தம்பி அமைதி, யார் பேசாத. இந்த தடவை ஏழு சங்கீதத்தை மனப்படமாக எழுத சொல்லியிருந்தோம். ரொம்ப ஆச்சரியம், ஏழு சங்கீதத்தையும் 112 வசனம் இருக்குது. 112 வருஷம் வசனத்தையும் ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருந்தோம். அந்த டைமில் மனப்படமாக எழுதின நிறைய பேருக்கு அவர்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துக்கிறேன். அதில் முதலாவதாக நம்ம ஸ்கூல் சார்பாக மிஸ்டர் பிரவீன் அவர்கள் 112 வசனத்தையும் எழுதியிருந்தாங்க. ஒரு வசனத்தையும் அதை நம்முடைய மருங்க ஐயா வந்து பரிசு கொடுப்பாங்க. ஐயா முதல் பரிசு, ஸ்கூலில் முதல் பரிசு மிஸ்டர் பிரவீன். இரண்டாம் பரிசு மிஸ்டர் பாலநாராயணன். இரண்டாவது பரிசு மிஸ்டர் பாலநாராயணன். மூன்றாவது பரிசு
ரெண்டு பேர் மிஸ்டர் ஜான்சன் ஐசக் மிஸ்டர் ஜெய்சீலன் மோசஸ் ரெண்டு பேரும் வாங்க மிஸ்டர் ஜான்சன் ஐசக் மிஸ்டர் மோசஸ் ஜெய்சீலன் மோசஸ் ஜெய்சீலன் மோசஸ் மிஸ்டர் ஜான்சன் ஐசக் ஏடிசி அடுத்து ஏடிசி ஊழியர்கள் ஓகே இதில் ஆறுதல் பரிசு ஏன்னா வசனங்களில் இன்னும் ரெண்டு ஸ்டாஃப் ரொம்ப நல்ல நிறைய வசனங்கள் இருந்தாங்க நான் அவங்க மூன்றாவது பரிசுக்குள்ளே வரல அதுக்கு அடுத்த லெவலில் வந்தாங்க ஆறுதல் பரிசு மிஸ்டர் பாஸ்கர் மிஸ்டர் ஆனி மிஸ்ஸிஸ் ஆனி மேரி ரெண்டு பேரும் வந்து ஆறுதல் பரிசை பெற்று செல்லுங்கள் தயவுசெய்து நல்லா எழுதியிருந்தாங்க ஆனால் அந்த மற்றவங்க அதோட கூட எழுதியிருந்தனால அவங்களுக்கு பரிசு கிடைக்கல ஆனால் அவங்கள கௌரவிக்கிறோம் ஆறுதல் பரிசாக மிஸ்டர் கே பாஸ்கர் மிஸ்ஸிஸ் டி ஆனி மேரி அடுத்து ஏடிசி ஏடிசி ஊழியர்களில் முதல் பரிசு மிஸ்டர் முத்துராஜ் அவர்கள் 111 வசனம் எழுதியிருந்தாங்க 112 ஒரு வசனம் தான் விட்டுட்டாங்க ஒரு சில மிஸ்டேக்கை தவிர மற்றபடி ரொம்ப நல்ல பண்ணியிருந்தாங்க அவர்களை வாழ்த்துக்கிறோம் திரு முத்துராஜ் அவர்கள் இரண்டாவது பரிசு மிஸ்ஸிஸ் மேரி அனுஷ்யா மிஸ்ஸிஸ் மேரி அனுஷ்யா இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு மிஸ்டர் ஆர் தேவதாஸ் ரெண்டாவது பரிசு மிஸ்ஸிஸ் மேரி அனுஷியா மூன்றாவது பரிசு மிஸ்டர் ஆர் தேவதாஸ் மூன்று பேர் தான் எழுதியிருந்தாங்க அதனால் மூன்று பேருக்கும் நம்ம பரிசு கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு கேர்ள்ஸ் எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருக்காங்க அதனால் கேர்ள்ஸும் பாய்ஸும் கம்பேர் பண்ணால் எல்லாமே கேர்ள்ஸ் தான் அடிச்சுட்டு போகிறாங்க அதனால் இந்த தடவை கேர்ள்ஸுக்கு தனியாகவும் பாய்ஸுக்கு கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாகவும் நான் கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாகவும் நான் பரிசு கொடுக்குறோம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் எல்லாமே டெய்லரிங் தான் ஷீலா பாக்யவதி ஃபஸ்ட் ப்ரைஸ் ஷீலா பாக்யவதி செகண்ட் ப்ரைஸ் மார்க்ஸ் நிரஞ்சலின் டெய்லரிங் தேர்ட் ப்ரைஸ் சங்கீதா டெய்லரிங் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் கிறிஸ்டியன் பாய்ஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஏ ரூபன் டர்னர் செகண்ட் இயர் ரூபன் டர்னர் செகண்ட் இயர் செகண்ட் ப்ரைஸ் ஆர் ரோஷன் டிடிஎம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் ப்ரைஸ் ஆர் ரோஷன் டிடிஎம் ஃபஸ்ட் இயர் தேர்ட் ப்ரைஸ் சாம்ராஜ் ஃபிட்டர்கம் பிளாக் ஸ்மித்தி ஃபஸ்ட் இயர் ஓகே ஓகே ரைட் அடுத்து கிறிஸ்தவர் அல்லாத மாணவர்களையும் நாம் தேர்வெழுத ஊக்கப்படுத்தி இருந்தோம் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம அதை அவங்கள நமக்கு தேர்வு வச்சு அவங்களுக்கும் ப்ரைஸ் கொடுக்குறோம் அதில் முதல் பரிசு பி நக்லேஷ் டர்னர் செகண்ட் இயர் செகண்ட் ப்ரைஸ் எஸ் ராஜேஷ் கண்ணன் ஃபிட்டர் செகண்ட் இயர் ராஜேஷ் கண்ணன் மூன்றாம் பரிசு ஆர் ராகுல் தேவ் ஃபிட்டிங் அண்ட் பிளாக் ஸ்மித்தி ஃபஸ்ட் இயர் ரைட் ஓகே ரைட் என் அமைதி இறங்கிங்களா ஓகே ஆண்டோட கிருபையினால் நம்முடைய இந்த நாளின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக நடக்க ஆண்டவர் உதவி செய்தார் ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவர் தான் ரொம்ப நம்ம தோத்திரங்களையும் மகிமையும் செலுத்துகிறோம் கொஞ்சம் தம்பி அமைதியார் நம்ம நன்றி சொல்லுகிற வேளை ஆண்டவருக்கு நம் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம் நம்முடைய குருவானவர் ஐயா தலைமை குருவானவர் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய ஓல்டு பழைய மாணவர்களாக இருந்து இப்பொழுது குருவானவர்களாக இருக்கிறது இன்றைக்கு வந்திருக்கிற நான்கு ஐயா அவர்களுக்கும் ஒவ்வொரு ஐயா ஐயாவுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக்கலாம் மிஸ்டர் ரெவரன் செல்வராஜ் ரெவரன் ஜபராஜ் ஐயா ரெவரன் பிரின்ஸ் ஐயா ரெவரன் சுரேஷ் ஐயா அதே போல் நம்முடைய கேட்டகிஸ்ட்
நாசரேத் கேட்ரிஸ் நம்முடைய முன்னாள் பணியாளர் மிஸ்டர் ஜபராஜன் அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஸ்கூல் ஏ ஸ்கூல் கரஸ்பாண்டன் மிஸ்டர் எட்வர்ட் ஞானக்கன் கண்ணப்பா அவங்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏடிசி கரஸ்பாண்டன் மிஸ்டர் ஐசக் ராஜதுரை அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் ஏடிசி மேனேஜர் மிஸ்டர் அகஸ்டின் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏடிசி ஏஏ ஸ்கூல் ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் சிறப்பாக ஒத்துழைச்சிங்க, நிறைய காரியங்களை முன்னின்று செஞ்சீங்க, நிறைய டோனர்ஸை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க, எல்லா வேலையிலையும் நிறைய இன்வால்மெண்ட்டோடு செஞ்சீங்க. எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். அதே போல் நம்முடைய ஓபிஏ அதனுடைய அந்த கருவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குருநாதனில் ஆரம்பித்து முக்கியமாக பிச்சைமணி ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பொறுப்பாக கடைசி வரைக்கும் அங்கே நிறைவேற்றி தந்தாங்க. மிஸ்டர் குருநாதன் அவர்களையும் மிஸ்டர் பிச்சைமணி அவர்களையும் அதே போல் கோயம்புத்தூர்லேருந்து நம்முடைய அல்பர்ட் சார் அல்பர்ட் அவர்களையும் இன்னும் நம்ம ஏற்கனவே ஓபிஏ செக்ரட்டரி ஓபிஏ பிரசிடெண்ட் ஓபிஏ செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி பழைய முன்னாள் ஓபிஏ பிரசிடெண்ட் முன்னாள் செக்ரட்டரிகள் நிறைய பொறுப்பில் இருந்தவங்க அதே போல் ஓபிஏலினுடைய அனைத்து நண்பர்கள் பழைய முன்னாள் மாணவர்கள் அனைவர் பல்வேறு பகுதியிலிருந்து அவங்களுடைய பெயர்கள் நமக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் டொனேட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் இது பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய இன்ஸ்டியூஷனுக்காக முன்னேற்றத்துக்காக சில முயற்சிகளை எடுக்கணும்னு இருக்காங்க. அன்றைய கிருபையினாலே வரும் நாட்களிலே நம்முடைய இன்ஸ்டியூஷன் டெவலப் ஆகும். ஓபிஏ மூலமாக முன்னாள் மாணவர்கள் மூலமாக நம்முடைய முதல்வர் நம்முடைய தமிழகத்தின் முதல்வருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா, நம்ம ஸ்கூலை என்ன நேற்று கூட பேப்பரில் வந்துச்சு. எல்லாம் அந்த ஸ்கூலில் படித்த முன்னாள் மாணவர்கள் எல்லோரும் அந்தந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு சில இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஸ்கீம் தொடங்கியிருக்கிறாங்க. அதில் இந்த நாளில் நம்ம இங்கே நம்ம ஸ்கூலுன்று நம்ம ஏஏ ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளில் நம்முடைய முன்னாள் மாணவர்கள் மூலமாக நம்முடைய இன்ஸ்டியூஷனுடைய தேவைகள் நம்முடைய அந்த ஐயா சொன்னாங்க நிறைய நமக்கு பில்டிங்ஸ்லாம் மோசமாக இருக்குது, அதை பார்க்கணும், நியூ கோர்சஸ் ஆரம்பிக்கணும், பழைய கோர்சஸை ரிவைவ் பண்ணணும். கர்த்தர் கிருபை செய்வாராக, ஆண்டவர் வழியை நடத்துவாராக. இதற்காக நம்முடைய ஓபிஏ தொடர்ந்து செயல்படும் என்பதை நான் குறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆசிய ஓபிஏ ஓபிஏ ட்ரெஷரர் என்கிற முறையிலே ஆண்டவர் எனக்கு தந்த இந்த பொறுப்புகள் இதுவரைக்கும் நான் எதுவரைக்கும் இருக்கிறனோ தெரியல, கர்த்தருடைய சித்தம் அதுவரைக்கும் இந்த காரியங்களில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக, எல்லாருக்கும் உதவி செய்வாராக. எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாணவர்கள் மாணவருடைய உழைப்பு ரொம்ப அதிகம், நிறைய நேரத்துலாம் நைட்லாம் கிடந்து நம்ம மாணவர் நிறைய உதவி செஞ்சாங்க. நிறைய ஒரு வாரம் நிறைய ஒர்க்கு, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மாணவர்கள் செல்வங்கள்லாம் வரும் காலங்களில் சார் பிச்சைமணி மாரி சார் அல்பர்ட் மாதிரி சார் தங்கராஜ் மாரி சார் குருநாதன் மாரி பெரிய பெரிய ஆட்களாக வருவீங்க. கர்த்தர் உங்களை மூலமாக இன்னும் இந்த இன்ஸ்டியூஷனில் நிறைய நன்மைகளை தருவாங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம்முடைய ஐயா வந்து ஜெபித்து இந்த கூட்டம் நிறைவேறும். நிறைவு விட்ட உடனே முதல்ல கெஸ்ட்லாம் தயவு செய்து கெஸ்ட்டு முதல்ல போவாங்க, அவங்க ஏடிசி கேம்பஸுக்கு அங்கே ஒர்க் ஷாப்பில் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அவங்க போன பிறகு மாணவர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கணும், அவங்க எல்லாம் போன பிறகு நீங்கள் லைனாக போய் நம்முடைய நியூ பில்டிங்கில் அந்த அசம்பிளி நடக்கிற அந்த ஸ்டேஜுக்கு போங்க. அங்கே நீங்கள் அசம்பிளி இருக்கப்ப நிற்கணும். அவங்க உங்களுக்கு மிஸ்டர் எட்வர்ட் சாரும் ஸ்டாலின் சாரும் உங்களுக்கு அந்த உணவு காரியங்களை உங்களுக்கு கொடுப்பார்கள். எனவே மாணவர்கள் அமைதியாக இருக்கணும். இப்போ ஜெபம் பண்ணி முடித்த பிறகு கெஸ்ட்லாம் போன பிறகு நீங்கள் கலைந்து செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு மாணவர்கள் சாப்பிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போனாலும் போகலாம், இங்கேருந்து சாப்பிடலாம் சாப்பிடலாம். உங்களுக்கு மதியம் கிளாஸ் கிடையாது, நாளைக்கு நீங்கள் கிளாஸுக்கு வந்தால் போதும். ஓகே, இப்பொழுது நம்முடைய ஐயா ரைட் ஜெபம் செய்வோம். அப்படியே அமர்ந்தவாறே எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஏ ஸ்கூலினுடைய கிறிஸ்து சிற்றாலயத்தை இந்த நாளிலே புதுப்பித்து பிரதிஷ்டை செய்யும்படியான கிருபைகளை தந்தீர், நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை சகோதரர்களாக சகோதரிகளாக சங்கீதம் 133 சொல்வது போல
ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் அருமையுமானது என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த ரெனோவேஷன் ஒர்க்குக்காக அவர்கள் ஒருமித்து ஜெபித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் சுவாமி. என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த இடத்திலிருந்து எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டதை நினைத்து சாட்சியாய் நீர் கொண்டு நிறுத்தினதை நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். சகோதரர் அல்பட் போலவும் சகோதரர் குருநாதன் போலவும் சகோதரர் பிச்சமணி போலவும் மற்றும் இங்கே வந்திருக்கிற ஆண்டவரே உம்மாலே உயர்த்தப்பட்ட பிள்ளைகளாக இதிலே சாட்சியாக இந்த நாளிலே ஓபியை சேர்ந்த அநேக நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். இந்த படிக்கிற மாணவ மாணவிகளும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வார்த்தையின்படி உம்மால் வருகிற உயர்வையும் மேன்மையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சிக்காக இரவு என்றும் பகலென்றும் பாராது உழைத்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் கட்டுமான பணியிலே, வர்ணம் பூசுவதிலே, இந்த டைல்ஸ் பதிப்பதிலே, எல்லாவற்றையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை உம்மை உயர்த்தியிருக்கிறார்கள் சுவாமி. நீர் அவர்களை இதில் பணி செய்தவர்களை உயர்த்துவீராக. அதே போல் பிள்ளைகள் அருமையாய் வசனத்தை படித்து எழுதியிருக்கிறார்கள் சுவாமி. அவருடைய வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகளாக அவர்களுக்குள்ளே தொடர்ந்து கிரியை செய்வதாக. சங்கீதத்தை படித்திருக்கிறார்கள், நீதிமானோ பாடி மகிழுகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி எப்போதும் உம்மை உயர்த்துகிற துதியினாலே அவருடைய வாழ்க்கையின் உயர்ந்த நிலையை அடைவதற்கு உதவி செய்வீராக. இந்த கீத ஆராதனையிலும் ஆண்டவரே பாடி ஆசிரியர்களாக, ஆசிரியர்களாக மற்றும் இதில் உள்ள பணியாற்றுகிற ஒவ்வொரு பணியாளர்களாகவும் உம்மை உயர்த்தியிருக்கிறார் சுவாமி. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுப்போடு நடத்துகிற, ஜபத்தோடும் விசுவாசத்தோடும் நடத்தி செல்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இதை செய்தது போல தொடர்ந்து இந்த ஸ்தாபனமும் இங்கே சொல்லப்பட்ட ஒரு தரிசனத்தின்படி எல்லாவற்றிலும் மேன்மையடைய, எல்லாவற்றிலும் புதுப்பிக்கப்பட, புதிய காரியங்கள் உருவாக கிருபை செய்வீராக சுவாமி. தொடர்ந்து இந்த வளாகம் முழுவதிலும் இதுவரைக்கும் உம்முடைய அன்பின் பிரசன்னம் இருந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆசீர்வதித்தது போல தொடர்ந்து ஆசீர்வதிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் பணிந்து தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் விசேஷமாய் பங்கு பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்களோடும் இருந்து மாணவ மாணவிகளோடும் இருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென். தேவ சமாதானத்தோட போய் வர கடவோ கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். தேங்க் யூ. பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை
Viva!
வந்தார் நம்மை மீட்டிடவே வேதத்தின் சொல் நிறைவேறிட தேவன் வந்தார் நம்மை மீட்டிடவே உலகில் வந்தார் தெய்வ சுடன் பையம் போற்றும் வல்ல பரன் அதை ஆணிவராரோ இந்த அவனியோள் மாதிட
சங்கீத 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 சந்தோஷமே.